அன்பு வேணும் சார் அன்பு, அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார் பாசம், அது எந்த பசால கிடைக்கும்? மன நிம்மதி வேணும் சார் மன நிம்மதி, அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்? மூணு மாசம் டைம் கூட உனக்கு வேண்டிய அன்பு பாசம் விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட இருந்தா சப்ளை ஆகுது, உனக்கும் தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் மூணு மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார். ஒரு மாசம் டைம் கொடுற? ஒரு மாசமா? சரி, ஒரு மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன், என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். ஒரு மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன். இடம் நல்லா இருக்கணும், நல்ல கார்டன் கார்டன் எல்லாம் இருக்கும், காட்டு வசதியோட எல்லாம் இருக்கும். வர்ற கீழே இறங்கிவா, கம் ஆன். அன்பு காட்டும் மங்கையர் குலத்திற்கு மாங்கல்யம் போல் நம் தந்தையர் நாட்டை காப்பது இவர்களது கடமை. ஆம், மூளை முடுக்குகளிலே இருந்து புறப்பட்டு விட்ட முத்துநிகர் வீரர்கள் இப்போது நாட்டின் எல்லைகளிலே கண்ணிமை போல் நிற்கின்றனர். அவர்களிலே ஒருவன்தான் நமது பாண்டியன். பாண்டியன் எத்தனையோ ஆண்டுகள் இடைவிடாது பாடுபட்டு இதோ இப்போது விடுமுறை பெற்றிருக்கிறான். அவன் மகிழ்ச்சிக்குத்தான் ஈடையது இணையேது. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே,
நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே ஓஹோ நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே கண்டு சேவை செய்ய வேணும் சொந்த ஊரிலே அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம் பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம் சில்லர் தாடி காரஞானி போலும் வாழலாம் பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம் சில்லர் தாடி காரஞானி போலும் வாழலாம் வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே ஓஹோ நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாளை வீசும் நல்ல சோலை தெங்கள் காற்றிலே நாளை வீசும் நல்ல சோலை தெங்கள் காற்றிலே பல விந்தையான வார்த்தை வீழும் காதிலே விட்டு போன போது அழுத வள்ளி புதுமையான நிலையில் அள்ளி பூவை போல அழகை அள்ளி போடலாம் தொட்டு தேனை போல பேசினாலும் பேசலாம் கண்ணில் சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம் தொட்டு தேனை போல பேசினாலும் பேசலாம் கண்ணில் சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம் வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே ஓஹோ நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே आदमी हो देखते नहीं हाँ हाँ देखता हूँ छुप रहो मिस्टर ये फर्स्ट क्लास कंपार्टमेंट है पहले नीचे उतरो मन्निकन सर माफ कीजिए என்ன நீங்க தமிழனா ஆமா நீங்க நானும் தமிழன் தான் வணக்கம் சார் வணக்கம் நீங்க எந்த ஊருக்கு போறீங்க மதுரை நானும் மதுரைக்கு பக்கம் தான் லீவ்ல ஊருக்கு போறேன் உங்க பேர் பாண்டியன் உங்க பேர் சார் என் பேர் மூர்த்தி ரொம்ப சந்தோஷம் ஆஹா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த தமிழை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா சிதம் மிஸ்டர் பாண்டி தேங்க்ஸ் அட்டென்ஷன் அட்டென்ஷன் பகவத் சிங் பகதூர் ராணா பிரதாப் ரமேஷ் மாச்சா பாண்டியன் பாபு சார் என்ன கூப்பிடுறாங்க இது வந்துடுங்க சரி சீக்கிரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விடுமுறை ரத்தாகிவிட்டது நீங்கள் எல்லாம் உங்கள் முகாமுக்கு திரும்ப வேண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தாரை பார்க்க புறப்பட்டீர்கள் பேச்சு மூச்சும் தேச சேவை என்றிருக்கும் கடமை வீரர்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை நீங்க செல்லலாம் லாரி தயாராக இருக்கிறது பாண்டியன் கம் ஆன் சீக்கிரம் வாங்க இல்ல சார் நான் ஊருக்கு வர முடியாது ஏன் என்னுடைய விடுமுறை ரத்தாயிடுச்சு விடுமுறை ரத்தாயிடுச்சா பாண்டியன் இந்த பெட்டியை மறந்துட்டீங்களா சார் தயவு செஞ்சு எனக்கு ஒரு உபகாரம் செய்வீங்க ஓஎஸ் நிச்சயம் செய்யறேன் நான் ஒரு விலாசம் கொடுக்கறேன் அந்த விலாசத்துல இந்த பெட்டியை சேர்த்துறீங்களா அவசியம் சேர்த்துறேன் சார்
என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேற்றி வைக்கணும். உங்களுடைய காட்சி உடை தமிழையும் நம்பிதான் இந்த பெட்டியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். கவலைப்படாத பாண்டி, மதுரை மண்ணை மிதிச்சதும் என்னுடைய முதல் வேலை இதுதான். ரொம்ப நன்றி. வரச்சு. பாண்டியா, பட்டாளத்தில் சேர்ந்து விட்ட நமக்கு உற்றார் உறவினர் வீடு வாசல் சுகமெல்லாம் தேச சேவையப்பா. கவலைப்படாது. உனக்கு தெரியாது, இந்த உயிரையும் உடலையும் வளர்த்த என் அக்காள் வறுமையால் அவதிப்படுகிறார். அவளுடைய கண்ணீர் நிறைந்த கடிதம் எனக்கு கிடைத்தது. நானும் வருவதாக எழுதிவிட்டேன். நான் பட்டாளத்தில் சேரும் போது சிறுமியாக இருந்த என்னுடைய அக்காள் மகள் அல்லி இப்போது வளர்ந்து வண்ணமலராக வானத்து நிலவாக இருப்பாள். அவளையும் பார்க்கலாம் என்று எண்ணி இருந்தேன். என்ன செய்வது? ஓங்கார ரூபிணி, ஆங்கார மோகினி, உக்ரமகாலினியே, ரீங்கார நாதம் நீ, சிங்கார மாதுனி, என் நெஞ்சூரில் வாழும் தாயே. அம்மா தஞ்சம், அம்மா உலக நிலை இதுதான் அம்மா.
தேவைக்கேற்ற வகையில் உன்னை போற்றுகிறோம் தூற்றுகிறோம் தீர்ப்பளித்து காப்பதும் தந்திரமயம்மா உன் திருவழியில் பணிபதங்கள் கடமையம்மா அக்னி காளி பத்திர காளி அந்தர காளி குஜர காளி நடன காளி குடலை காளி வெளிய கூலி பெரும்பிடாரி உரடி தீர கொடுமை கருணை கண்ணார் பருமமா கும்பிடுவாடும் ஏழை குடும்பமான வேணுமமா அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியமா அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியமா ராமினா கூப்பிட்டு சமண குடையா சங்கம்மா சங்கம்மா நீங்களா வாங்க வாங்க என்னங்க நம்ம வந்த வேளை நல்ல வேளைங்க வரவேற்பு ஆலாத்தி உடல நடக்குது இல்லங்க திருவிழாவிலே கரகமாடைய மக அள்ளி போனா அவதா வந்துட்டாளன்னு திருஷ்டிகளுக்கு எழுதிக்கிட்டு வந்தேன் சரி சரி அமீனா சமண கையில குடையா என்னங்க இது நாங்கம்மா பரலோகத்தில் இருக்கிற உங்க புருஷன் ஐயா கிட்ட கடன் வாங்கியிருந்தாருல்ல அந்த பணத்துக்காக ஜப்தி வாரண்ட் கொண்டு வந்திருக்காங்க வாங்கிக்கோங்க ஐயா திடீர்னு இப்படி எங்களை கஷ்டப்படுத்தலாமா கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா பொறுமையா பொறுமையா இருந்து இருந்து எருமையை விட மட்டமாயிட்டேன் என்ன லாபம் ரெண்டு ஜத செருப்பும் தேஞ்சு போச்சு நாலு டயரும் தேஞ்சு போச்சு அவ்வளவும் பொய் அவ்வளவும் பொய் இல்ல ஐயா பட்டாளத்துல இருந்தியா தம்பி பாண்டியா அவன் பணம் அனுப்புவா நீ கொடுப்ப நானும் வாங்கிக்குவேன் அப்பா 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 கடன் வாங்குறதுக்கு முன்னால சாகுற தேதிய கணக்கு பண்ணிக்கிட்டு உன் புருஷன் கடன் வாங்கியிருக்கான் அவனும் பெரிய ஆளுதான் போல இருக்கு நீங்க ஒண்ணு ஒண்ணும் இல்லாம தேர்தலுக்கு நாள் இல்ல அடுங்கப்பா அப்படி எல்லாம் அவரை பத்தி பேசாதீங்க இந்த சொத்தை நம்பித்தானே கொடுத்தீங்க எதுக்காக என் தெய்வத்தை ஏளனமா பேசுறீங்க பாத்தீங்களா பதிபக்தியே ஏமா ஏதாவது பரட்டி கிரட்டி பணத்தை கட்டிடுங்களா அந்த நாணயம் நல்லெண்ணம் நேர்மை இதுகளுக்கு ஏதையா யாரம்மா இந்த அரிச்சந்த மகாராஜ் இருக்கு நாணயத்தை பத்தி நடுத்தருவில் நின்றுட்டு பேசுறாங்களே அல்லி இவர் தான் பிள்ளை பிள்ளையா யாருக்குமா இவர் பிள்ளை டபுள பிள்ளையா பாட்டனாங்கிறது போக போக தெரியும் என்ன தெரியும் அல்லி சும்மா இரு ஐயா சிறுசு ஏதோ பேசிடுச்சு மன்னிச்சுக்குங்க ஏமா இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்னு நீ மன்னிப்பு கேட்கிற பாத்தியா ஐயா அந்த பொண்ணுடைய கிண்டலும் கேலியும் அட போறதுதான் போறோம் இந்த கடங்கார பை இத மாதிரி ஒண்ணு பெத்து போட்டு போயிட்டானே யார் இல்ல கடங்கார பையா அவங்க ஒப்பனதான் அவர் யமலோகத்துல இருக்காரு நீ அங்க போய் கேளு வாங்க போவோம் என்ன யமலோகத்துக்கா டபுள மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க ஆமா முதல்ல நீங்க குடுங்க அப்ப நாங்க தர்றோம் ஆமா அல்லி நீ சும்மா இருக்க மாட்டே போ உள்ள ஆள பார் ஆள என்னடாயா என்னயா முழிச்சிட்டு இருக்கற சமனே சர்வீஸ் பண்ணையா உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் வேண்டா ஐயா நான் திக்கில்லாத இந்த வீடும் போயிட்டு வயசு வந்த என் மகளோட நான் எங்க இருக்க முடியும் நாங்க அனாதிங்க இந்த கெஞ்சலும் கிஞ்சலும் இவர்கிட்ட ஒண்ணுமே நடக்காதம்மா ஏதாவது செஞ்சு கிஞ்சு பணத்தை கிடைத்த வாங்கி கொண்டு நீ ஆடற வேற ஒண்ணும் இல்லைங்க நான் புள்ளு குட்டி காரணம் சும்மரியா மனசு சைக்கிளே சும்மரியா என்ன ராமினா நீ ஏயா நிக்கிற சம்மன கையில கொடு இல்லைன்னா கதவுல விட்டு போயம் ஆமா உனக்கு ஏதாவது இருக்கா ஒரு வீடு தான் இருந்தது இல்ல அது உங்ககிட்ட தானே அதல்லையா வந்ததுல இருந்து பணம் பணம்னு பந்தா குதிக்கிறியே பணமா வந்தாக்க 4000 தானையா சொத்தா வந்தா 10000 இல்ல நீங்க அப்படி போறீங்களோ நீங்க எப்படி போறீங்க நீங்க சொல்லுங்க சன்னியாசி போய் வேஷ்டி சட்டை எடுத்துட்டு வா ஆனா இவ்வளவு நேரமா உள்ள என்ன பண்ற வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்க ஏமியா நான் செப்பினே தான் வார் தகர அடகண்டி சேமியா நோர் மூச்சுக்கோவே கோந்தி வாங்க போவோம் யோ என்ன ஐயா தெலுங்குல மாட ஆடுற இல்லைங்க இது எப்பவும் ஆடுறதானுங்க அது சரி அது என்ன கேக்குது பேசாம வர ஐயா ஐயா அது ஒரு விவசாய கட்ட பொம்பளைங்க நீங்க பேசாம வர நீ சும்மா ஏமா என்னது வேற ஒண்ணும் இல்லைங்க கல்யாணிக்கு புத்தகம் வாங்கணும் நாராயணசாமிக்கு சம்பளம் கட்டணும் ஆனந்த பேரவிக்கு ஸ்லேட் உடஞ்சு போச்சு கானடாவுக்கு ஆரோகணம் அவரோகணம் கிடையாது வாங்க மொத்தம் 15 ஆகுதுங்க அதுகளும் 15 நாள் கேக்குது இவரங்க பேரு தான் பெத்த பேரு அரண்மனையில உத்தியோகம் அப்படி எல்லாம் சொல்லாத
ஓஹோ, பற்றாக்குறை பிரச்சனையா? அது குடும்பத்து குடும்ப சகஜம்தான். சகஜம்ங்க வாங்க. யோ, அடடே, நான் கூட மறந்தையா. என்னங்க? உமக்கு நான் ஒரு 20 ரூபாய் பாக்கியா. என்னங்க இது உங்க என்ன கற்பூரம் அணைஞ்சு போச்சு? ஒண்ணு இல்ல, வேகம் வேகம். காலேஜ சுத்திக்கிட்டு இருந்த பொண்ண கூப்பிட்டு திடீர்னு கற்பூரத்தை கொடுத்து சுத்துனா இப்படித்தான். சரி, பொட்டையாவது வையுமா. என்னடா பின் வாங்குற? பட்டாளத்துக்கு போயிட்டு வந்தா பொட்டு வைக்கிறதுக்கு பின் வாங்குறான். ஓஹோ, யாரோன்னு நினைக்கிறியா? அட, இது என் தங்கச்சி மகடா, நளினி. இவர் யார் தெரியுமா? இவர் தான் அவன் மாமா. வணக்கம் மாமா. பிரபல வக்கீல், என் மாப்பிள்ள. சந்தோஷம்ப்பா. மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னால உன்னை நான் பார்த்தது. கடவுள் கிருபையினாலே நீ நல்லபடியா வந்து சேர்ந்தே, அதுவே போதும். என்னடா பாக்குற? உடண்டா கைய குலுக்கு. மிஸ்டர் மூர்த்தி, வாட்சி வரேன். எக்ஸ்கியூஸ் மீ திருப்பதி, இந்த பொட்டி பத்திரம். சரியாஜுமா. அப்பா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் தான். இதையெல்லாம் ஏமா இங்க எடுத்து வைக்கிறேன். விக்கிறதுக்கு? கண்டவங்க கிட்ட நான் கடன் வாங்கிருக்கோமே, அதுக்காக. உனக்கு எல்லாம் தெரியும், நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து விட்டுருக்கேன். ஊர்ல ஒவ்வொருத்தர் பேசுறது காது கொடுத்து கேட்க முடியல. நாம அவங்க கிட்ட கடன் பட்டிருக்கனால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. என்னைக்கு இருந்தாலும் நாம் கொடுக்காமலாம் போயிடுவோம். அவங்க பேசுறதுக்காக வயதுகளை விற்க போறேன். வேற என்ன வச்சிருக்கேன் இங்க விக்கிறதுக்கு? ஏன், இதை விட என்ன ஜீவனையே வித்து கொடுக்கலாமே. இந்த விளக்கை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணமாகி உங்க அப்பா கூட நான் புறப்படுறப்ப எங்க அம்மா இதை என் கையில கொடுத்து, இது நம்ம பரம்பரையா வர வேண்டிய சொத்து, நீ பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்க அப்பா எங்கே போனாலும் இந்த கொடைய மட்டும் மறக்காமலே எடுத்துக்கிட்டு போவார். இதை பாக்குறப்போ அவர் இந்த வீட்டுல உயிரோடு நடமாடுற மாதிரி எனக்கு தோணும். அந்த தெய்வத்தை பாக்குறப்ப நான் இது பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மாயிரம்மா, பைத்தியத்தை போல உளராதே. தெய்வமான் தெய்வம், நம்ம இந்த நிலைமையில விட்டுட்டு போன அவரா தெய்வம்? ஊர்ல கடன் பட்டு நாலு பேர் கூடி வீட்டை ஏலம் போட்டு உன்னையும் என்னையும் கழுத்து பிடிச்சு தள்ளுபடி செஞ்சுட்டு போயிருக்காரே, அவரா தெய்வம்? பண்ணாங்கட்டிய மாணிக்கம்னு சொல்ற மாதிரி அவரை போய் தெய்வங்கிறியே. அவர் தெய்வம் அல்ல, மா தெய்வம் அல்ல. தில்லு முள்ளு நிறைஞ்ச இந்த உலகத்தில் நம்ம ரெண்டு பேரையும் நல்லபடியா வாழ வைக்க தெரியாத முட்டாள்னு சொல்லு, மோசக்காரன் சொல்லு, ஊதாரன் சொல்லு. என் ஜீவனையா முட்டாளன்னு எனக்கு வாழ்வு கொடுத்த வள்ளலையா வாய்க்கு வந்தவள் பேசுற? என் கைப்பிடித்த கற்பகத்தையா நீ கண்டுபடி எல்லாம் திட்டு? என்ன மன்னிச்சிடுமா?
நான் வேணும்னு அப்பாவ திட்டல. ஊரார் என்ன கேவலமா பேசினா அது அப்பாவுக்கும் கேவலம் இல்லையா? அந்த ஆத்திரத்துல திட்டு இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேம்மா, இப்படி நடந்துக்க மாட்டேன். அழாதேம்மா, என்னையும் மீறி வந்த ஆத்திரத்தை உன்னை கை நீட்டி அடிச்சிட்டு நான் எதையும் பொறுத்துக்கிறேன். உங்க அப்பாவை பத்தி கேவலம் அவர் வார்த்தை வந்த நான் என்னையே மறந்துடுறேன். உனக்கு கல்யாணம் ஆகி நீ புருஷனோடு எந்த துன்பத்திலே பங்கு கொள்ற போதுதான் நான் ஏன் கோபப்பட்டேன் உனக்கு தெரியும். அப்போதான் அந்த பதிகத்தியின் மகத்துவம் உனக்கு புரியும். உனக்கு கல்யாணம் ஆகிறது வரை நான் உயிரோடு இருப்பேன். அப்படி சொல்லாதேம்மா, என் வாழ்க்கைக்கு விளக்கேற்று வச்சு உன் கண் குளிர பார்த்த நீ சந்தோஷப்படத்தான் போறேன். என்ன தம்பி தேடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன தம்பி இதெல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விலாச சீட்டை காணோம்ப்பா, அதான் தேடிட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ இல்ல நினைச்சேன். அது வெறும் சீட்டை இல்ல திருப்பதி, ஒரு குடும்பத்தின் வாழ்வே அதுல இருக்குது. என்னமோ தம்பி நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இந்தாங்க காப்பி, இதை சாப்பிட்டு தேடுங்க. சார், என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேத்தி வைக்கணும். என் ராணுவ உடையையும் தமிழையும் நம்பினான். எப்படியாவது தேடி கண்டுபிடித்து உரிய இடத்தில் சேர்த்து விட வேண்டும். இந்த ஊர்ல பாண்டியன்னு யாராவது ஒருத்தர் பட்டாளத்துக்கு போயிருக்கிறாங்களா? பாண்டியனா? விலாசம் இருக்குங்களா? விலாசத்தை தவறு விட்டுட்டேன், அதனாலதான் உங்களை கேட்கிறேன். பின்ன பாண்டியன்னா எப்படிங்க அடையாளம் சொல்ல முடியும்? மதுரை ஜில்லாவில எங்க பார்த்தாலும் பாண்டியங்கிற பேர் தானுங்க ரொம்ப ஜாஸ்தி. நீங்க எந்த பாண்டியன் கேக்குறீங்க? துரப்பாண்டியனா, அல்லது வீரபாண்டியனா, சவுந்தர பாண்டியனா? என்னங்க இந்த ஊர்ல பாண்டியன்னு ஒருத்தர்? பாண்டியன் ஆண்டாங்க, என்ன வேணும்? இல்லைங்க, இந்த ஊர்ல பாண்டியன்னு ஒருத்தர் பட்டாளத்துல. பட்டாளத்துக்கு நான்தாங்க போயிருந்தேன், போன சண்டையில. இல்லைங்க, நான் சொல்ற பாண்டியன் என் வயசுல. உங்க வயசுல அப்படி யாருமே இங்க இல்லைங்க. யார் அது? திறந்தால் சொல்லப்படும், சொன்னால் திறக்கப்படும். நான் ஒரு மேதை. மேதையா? யாரப்பா அவரு? ஏயா, தனக்குத்தானே மேதைன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? வெட்கம் வெளிவேஷக்காரனுக்குத்தான் இருக்கும். நான் ஒரு கலைப்பித்தன். கதவைக்க. ஏமா இவரு நடக்கட்டும். கொலை 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 படுகொலை கரை ஏங்க அப்படி கொலை பண்றீங்க நீங்க? ஜதி எங்கய்யா? தாளக்கட்டு எங்க? இது நாட்டியமா? இது இது ஆட்டமாயா? எங்க உன் சர்டிபிகேட்? எங்க உன் சர்டிபிகேட்? சர்டிபிகேட்டா? ஓய், இது வரைக்கும் என்னை பார்த்து ஒரு பைய அந்த கேள்வி கேட்டது கிடையாதுயா? நீ என்ன யாரு தெரிஞ்சுக்காம எங்கிட்டயா சர்டிபிகேட் கேக்குற? இந்தாயா, தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியான்னு சொல்லு. அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்துக்கு யார் பரதநாட்டியம் தெரியுமா உங்களுக்கு? தண்ணியே கிடையாது தெரியும். கொஞ்சம் பொறுங்கம்மா. எனக்கா என்ன தெரியும் கேட்டேன். அதிகமா பேசாத, நீ ஒரு பதத்தை ஒழுங்கா படி அதுக்கு அபிநயம் முடிச்சு ஆடிட்டியா பாக்கலாம். இந்த இருக்கு பாத்தியா, என்ன பொண்ணாட
இது ராஜராஜ சோழனால எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச பரம்பரை சொத்து. இத நான் உனக்கு ஈனாமா கொடுத்துடுறேன். எங்க ஆடு பார்க்கலாம்? வீட்டுல வேற உனக்கு துண்டு இருக்க? பேசாத, ஆடிய பார்க்கலாம். இந்த மாதிரி பசங்க எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லி தலையறானுங்க. காலம் வந்து முப்பாட்டன் சொத்து, எங்க அப்பன் சொத்து எல்லாம் சொல்லி தலையறாங்க. இவனுங்களை அப்படியே பச்சையா சாப்பிடறாங்க. இந்த பாரியா புது ஷூஸ் ஆடி ரொம்ப நாளாச்சு. பேலன்ஸ் தான் வருது. நல்ல வேலை, வீடு கோடல் சொல்லாம போனீங்க. யோ, எதுக்கு நிக்கிறது? தஞ்சாவூர் முத்தையா ஞாபகம் இருக்கட்டும். முத்தையா கொஞ்சம் பொறியா, இப்ப நீ பார்க்க போறீங்க. அதாவது மனிதன் கற்றது கைமண்ணல, கல்லாதது உலகல, வாழ்வு சிறிது, வளர்கலை பெரிதென்பவன் நான். அடக்கம் என்ன பவ்யம் தம்பி, இவதான் என் பொண்ணு மோகனா. வணக்கம். எப்படியாவது உங்க கலையை பூராவும் இவளுக்கு கத்துக் கொடுத்துறோம். நிக்கிறீங்களா? பாருங்க, இத வந்துட்டேன். அம்மா எழுந்துருமா, கஞ்சி சாப்பிடு, அப்புறம் ஆறிடு போகுது. வேண்டாம்மா. ஒன்னும் சாப்பிடாம இருந்த உடம்பு என்னமாகும்? உடம்பு இடிஞ்சா நம்ம வாழ்வே முடிய போகுது, நம்ம மானமே போக போகுது. இனி என் உடம்பு எக்கெடுத்துட்டேன் என்ன? பாண்டியன் இப்படி கைவிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், நீ என்னமோ கோவிச்சுக்கிட்ட. ஏம்மா இப்படி செஞ்சா என்ன? அப்படியம்மா, பிள்ளை வீட்டுக்கு போய் இன்னொரு பத்து நாள் தவணை கேட்கட்டுமா? கேட்டு பாருமா, உன் ஆசையம் நான் ஏன் கெடுக்கணும்? சரிம்மா, அப்போ போயிட்டு வரேன்.
இந்த முதல்ல இந்த கஞ்சியை சாப்பிடு. யாரு? ஓ நீயா? என்ன அசல வட்டி கொண்டாந்துருக்கீல்ல? எதிர்பார்த்தது போல இன்னும் எங்களுக்கு பணம் வந்து சேரல. அம்மாவும் படுத்த படுக்கையா இப்பவோ கொஞ்ச நேரமோன்னு இருக்காங்க. அதுக்கே எங்க வந்த? உங்க ஊர்ல சங்கூதரம் இல்ல? அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தவணை கொடுத்தீங்கன்னா நானே எப்படியும் உங்க கடன் அடிச்சிடுவேன். இந்த வருஷம் எங்க புளியாமரம் நல்லா காய்ச்சிருக்கு. அதோட பண்ணையில கூலி வேலைக்கும் போறேன். இதெல்லாம் சேர்த்து வட்டி முதல் கொண்டாந்து எண்ணி வச்சிருவேன். நானும் வாங்கிக்குவேன். அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல ஐயா. தயவு செய்து தவணை கொடுங்க. எப்படியும் பணத்தை கொண்டா கொடுத்துறேங்கற. ஆமா ஐயா, நிச்சயமா கொடுத்துடுறேன். அப்ப தவணை தர்றேன். சட்டம் இடம் கொடுக்காதுங்க. அது சரியா? இவங்க வீட்டை ஜப்தி பண்ண வேண்டியது அன்னைக்கு 11ஆம் தேதி. அதாவது நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்தாச்சுன்னா மறுநாளை. அடச்சா சும்மா கிடையா. இன்னைக்கு தேதி 10ங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்தாமா நாளைக்கு தான் வீட்டை ஜப்தி பண்ண போறது. இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள பணத்தை கொண்டா கொடுத்துரு ஐயா. ஒரு நாள் எப்படிங்க பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும்? நீங்க தவணை கொடுத்தாதான் எங்க அம்மா பழப்பாங்க. தயவு செய்து ஏழங்க மேல இறக்கம் காட்டுங்க ஐயா. உன் மேல இறக்கம் காட்டுறதா? உனக்கு இறக்கம் காட்டுறதா பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்க்கறதா அர்த்தம்? என்ன எகத்தாரம் பண்ண, என்ன கிண்டல், என்ன கேலி! இன்னொருத்தனா இருந்தாக்கா தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கி இருப்பாங்க ஐயா. தெரியாதனமா பேசிட்டேன். எங்க அம்மாவுக்காக மன்னிச்சிருங்க. உங்க கால நீங்க கருணை காட்டலன்னா எங்க அம்மா உயிரையே விட்டுடுவாங்க. உங்க அம்மா உயிரை விட்டாலும் சரி, நீ ஊரை கூட்டாலும் சரி, என் அசலுக்கு வட்டிக்கு நான் தவணை கொடுக்கவே மாட்டேன். என்ன மாப்பிள்ள, என்ன கேசுது? இதெல்லாம் பழைய கேசு தான். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வெளியே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சோத்து நேரத்தை சுறுசுறுப்பா வந்துருங்க. எங்கயா உட்காந்து சீட் ஆடாதீங்க. அம்மா நான் மாடிக்கு போறேன். இந்நேரம் நீ போயிருக்கணுமேம்மா. நீ நினைக்கிற போ வெளிய, இதான் உனக்கு வழி. உயிருக்கு மந்தாடி விட்டு இருக்கிற எங்க அம்மாவுக்கு கேட்ட வழி அது இங்க கிடைக்காது. இந்த தடவை மட்டும் நீ பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. கடைசிதமா கேக்குறேன். ஏது ஏது நீ பேசிட்டு போறத பார்த்தா தினசரி வந்து கேப்ப போல இருக்க. அவ்வளவுக்கு முட்டாள் இல்லனா இவ இறக்கம் இல்லாத உங்ககிட்ட இனியும் தவணை கேட்க. துன்பத்தால் துடிச்சு போன ஏழக முதுகுல ஊஞ்சலாடி அவங்க கண்ணீரை பன்னீராக்கு உங்க வாழ்வு நீடிக்காது, நிலைக்காது. என் நிலைமை தடுமாறி உங்ககிட்ட அம்மா தாயன்னு கையெந்திர காத்திர பாத்துக்கலாம். உன்னை வெளியில போ. திருப்பதி அடுத்த முடிச்சு வெளியே தர்றேன். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம், நானே போயிடுறேன். பாண்டியன் உங்களுக்கு ஒரு லெட்டர். தம்பி பாண்டியனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள். நான் உனக்கு எழுதும் கடைசி கடிதம். உன் உதவி கிடைக்கும் என்று இதுவரை எதிர்பார்த்தோம். 11ஆம் தேதி என்று நம் வீடு ஜப்தி. அதன் பிறகு உன்னிடம் நீட்டிய கையில் ஊராரிடம் நீட்ட வேண்டியதுதான். இப்படிக்கு தங்கம்மா அக்கா. அப்படி என்றால் நான் அனுப்பிய பெட்டி உங்களிடம் வந்து சேரவில்லையா? பாவி மோசம் செய்து விட்டானா? ஐயோ, இந்நேரம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, என்ன ஆனீர்களோ! டாக்டர், டாக்டர், நான் என் ஊருக்கு போக வேண்டும், என் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும் டாக்டர். உடம்பு குணமான நீங்க? இல்லை டாக்டர், என் பிணம் தானுக்கு இருக்கிறது, என் உயிரெல்லாம் என் குடும்பத்தாரிடம் இருக்கிறது. வேறு எந்த மருந்தும் என்னை சொஸ்தப்படுத்தாது. நான் ஊருக்கு போக வேண்டும் டாக்டர். டாக்டர், டாக்டர், உங்கள் காலை பிடிக்கிறேன் டாக்டர். செய்து கொள்றதுனால இறந்து போனவங்க திரும்பி வந்துட மாட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யறாங்க. இறந்து போனவங்க விட்டுட்டு போன நல்ல காரியங்களை நாம தொடர்ந்து செய்யறதுதான்
அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு எடுத்துக்காட்டு. தற்கொலை செய்துக்கிறதுக்கு இல்லை, இதை நான் எடுத்தது. கொலை செய்ய பய வாங்க, கடங்கிற பாச கழித்தால எங்க வீட்டை ஜப்தி செஞ்சு என் தாயார சாகடிச்சு என்ன அனாதையாக்கிய யமனை பழக்கி பழி வாங்கத்தான் போறேன். அவ்வளவு கல்மனசு கொண்டவன் யார் அந்த? மதுரையில் இருக்கிற பிரபல மிராத்தார். உயிருக்கு மன்றாடிக்கிட்டு இருந்து என் தாயாரோட நிலைமையை அவங்க வீட்டு படியேறி சொல்லியும் தவண தர மறுத்து விட்ட தர்ம பிரபு பரமேஸ்வரம் பிள்ளை. யா பரமேஸ்வரம் பிள்ளை? அவரா? ஆமா, அந்த பணத்தை மிங்களுக்கு குத்தி கொல்லத்தான் போறேன். அவசரப்படாதே அல்லி, பதறாத காரியம் சிதறாது. கொட்டிய தேள கொல்ல வேண்டியதுதான், ஆனா அதற்கு கோடாலி தேவையில்லை. நான் சொல்றதை கேளு, தயவு செய்து என் வார்த்தையில கொஞ்சம் நம்பிக்கை வை. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறத மறந்துடாது. கத்தியால குத்தி கொண்டு பழிக்கு பழி வாங்குறத விட வேறு நல்ல வழியில் இதே இடத்துல உன் எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ள எவ்வளவோ மார்க்கம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பொறுமை தான் தேவை. வாங்க வா போகலாம். நளினியும் மாப்பிளையும் எப்படி பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்தி தானே? திருப்தியை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. இவ்வளவு தூரம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா தம்பி வீட்டு தங்காம சுத்திக்கிட்டு இருக்கேங்கிற பிரச்சனைதான் வேற ஒண்ணும் இல்லை. அவனை பத்தி அவங்களுக்கு என்ன ஐயா தெரியும்? அவனுக்கு மட்டும் என்ன அக்கறை எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த பொடியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணுமே, நம்ம நாணயத்தை காப்பாத்தணுமே அப்படிங்கறதுதான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஐயாவே. யோ சன்னியாசி, என் புள்ள இருக்கிறானே, நான் கோடு கிழிச்சனா தாண்ட மாட்டான் ஐயா. தம்பி தாண்டதை பத்தி நான் சொல்லலீங்க. அதோ வந்தாச்சு. வாடா தம்பி, வா தம்பி. உனக்காக பந்தெல்லாம் போட்டிருக்கேன் பாத்தியா, எல்லாம் உனக்காக செலவு பண்ணுறேன். அட சொல்லையா. ஆமாங்க தம்பி, பாத்தீங்களா, கொழாலைட்டு பாவாடை குஞ்சம் எல்லாம் அசல் ஊர்ல இருந்து ஆட்களை வரவழைச்சு செஞ்சோம். அட தம்பி, அந்த பொட்டி ஞாபகத்தை விட்டுட்டு மூணு முடிச்சு போடுற வந்து கப்பு சிப்புன்னு இரு. எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதிர்த்து பேசப்படாது. இந்த பாரு, என் இஷ்டப்படி இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். நீ எதுவும் மறுத்து பேச மாட்டேன்னு எல்லா காரியத்தையும் செய்து விட்டேன். குறுக்க ஒண்ணும் பேசப்படாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சொல்லிட்டு இல்ல, போ வேலையை போற. போ ஐயரே, கொஞ்சம் இப்படி வாய சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. இந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் தான் நல்லா பதிய முடியாது சொல்லுங்க. யோ அவன் யாரையாவே என்ன ஐயா இது? நான் ஒரு 15 நிமிஷமா பாக்குறேன், அங்க போறான், இங்க வர்றான், மேல ஏறான், கீழே குதிக்கிறான். என்ன திருட திருட வந்தவனா என்ன? யாருமே கலை ஒன்னு மறந்துட்டப்பா நானு. இவரை தெரியாதுங்களா? தெரியாத. இவர் இல்லாத நிகழ்ச்சியே ஊருக்குள்ள இருக்கார். இவர் பேரு கலைப்பித்தன். கலைப்பித்தன் இப்ப எங்க வந்தாரா? இவரு நம்ம வீட்டுக்கு கல்யாணம். கொலை குழவை நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவர் கச்சேரி வச்சுக்கலாமான்னு கேட்க வந்திருக்காரு. என்ன மனுஷையா நீ? இந்த காலத்துல ஆம்பளைங்க அண்ணா பாப்பாங்களாயா? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே? பொம்பளைங்க நாட்டத்தை பார்த்து பார்த்து கண்ணு புளிச்சு போச்சுங்க. ஆம்பளை ஏத்துக்கும். என்ன கேக்குறாரு? நீங்க ஒண்ணு செப்பால் அடிச்ச காசை கை நீட்டி வாங்க மாட்டான். பையிலே போட்டுமோ? கலைக்காகவே முன்னோர்கள் சொத்தை எல்லாம் காணிக்கையாக கொடுத்திருக்கிறேன், தெரியுமா? ஆமாங்க, இது வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் அவுட்டுங்க. இவரு அவுட் விடுறாரா? அவுட்டு விட நீங்க கலைக்காக செலவு பண்ணிருக்காரு செலவு. ஓஹோ, நம்ம பொண்ணு மோகனா இருக்கு பாருங்க. சவிக்கமா, இப்ப இவங்க கிட்ட தான் என்ன சொல்றேன், அசிங்கமான வார்த்தை. சிச்சகத்துக்குறா? சிச்சையா ஐயா? இப்ப எங்க வந்தாரு? ஒன்றுமில்லை, கலை நிகழ்ச்சிக்காக இந்த இடமெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்வையிட்டு போக வந்தேன். அப்படியா? பேசுறேன். நீ பாப்ப? ஏயா உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா? பையனை பார்த்தா முருங்கக்கா மாதிரி இருக்கிறான். இவன் ஆடிக்கடி உடஞ்சு போனா சாம்பார்ல தான் தூக்கி போடணும் போல இருக்கு. நீங்க ஒண்ணு உடம்பு முருங்கக்கா மாதிரி இருக்கணும்னு எப்படி எப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இந்த தலைமைக்கு வந்திருக்காரு தெரியுங்களா? அப்படியா? ஆமா மிஸ்டர் சன்னியாசி, உமக்கு சற்று கலைஞானம் இருப்பதாக எண்ணியிருந்தேன். நீரும் இவ்வளவுதான் கலையை ரசிக்க தெரியாத கணவானே, இதோ பாரு. பையன் ஓடுறான், அவன் போய் நிக்கட்டும், நான் சொல்றேன். இது என்னயா கூட்டம்? இது பொம்பளை கூட்டம் ஆம்பளை கூட்டம்லாம்? ஆம்பளையாவது பொம்பளைகளாவது இருக்கட்டும், எனக்கா கலையை ரசிக்க தெரியாது, எனக்கா கலைஞானம் இல்லை. இதோ பாருங்க. Rock, 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 rock and roll. Rock, 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 rock and roll. Shake, 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 shake and roll. Talk, 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 talk and roll. English dance.
one and on the two and on the Indian dance. They, they get China dance. Ching chong, ching chong. Burma dance. Ching chong, ching chong. Lady dance. Jody dance. Party beautiful. Publicitical. Party all around dance. ஆடினதில்லை அம்பலத்தே நின்று அரகர நாம் திருநடனகபேசன் ஆடினாரே ஆடினதில்லை அம்பலத்தே நின்று அரகர நாம் திருநடனகபேசன் ஆடினாரே மண்டம் புலிங்கிட சுந்தர் நடுங்கிட நந்தி மக்களும் எங்கும் கும்பலே பழம் பழத்து பொங்குறதும் காலை தம்பலே மனம்மை எங்க பொங்குறதும் காலை வீதியில கர்ணம் போட்டு ஆடுறதும் காலை மேடையில குந்திக்கிட்டு பாடுறதும் காலை 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 கவினிலாடிடும் குறும்புக்காரன் கோபாலன் நந்தபாலன் குழலோசை கேட்காத குறை செய்த காது குறைந்தென்ன வளர்ந்தென்ன ஒன்று கூடலாகாது கோபிய கூடவே English dance, one and on a two and on a Indian dance, day, 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 day. China dance, ching-chong, ching-chong, Burma dance, ting-tong, ting-tong, lady dance. Jory dance, party beautiful, publicitical, party added on dance. நடந்து போச்சு நாலு கட்டு நடுத்தருக்கு வந்த விட்டுட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு உன் சொத்துக்காரன் ஆக்க போற உங்க அப்பா கூட வர்றியா என்ன சொல்ற தூரத்துக்கு ஆகி போச்சுதா பாத்துக்கலாம் ஏண்டா
கொடுத்தா போச்சுல என் சம்பாத்தியத்துல கால நான் காசு எதிர பார்க்க முடியாது அப்பா டேய் நீ எனக்கு மகன் மேல நான் உனக்கு அப்பறம் வரடா அப்பா உங்க சொத்து சுதந்திரம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் ஆசீர்வாதமா ஓகே கல்ல தம்பி வருத்தப்படாதங்க அப்பா குணம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஆமா எல்லாம் முடிச்சு போட்டுட்டீங்களா ஆஹா கல்யாணம் என்ன இதல்லவா கல்யாணம் சிம்பிளா நடந்துச்சு சாமி கொஞ்சம் அரைச்சு கொடுங்க சாமி சீக்கிரம் தம்பி நான் தான் ஆசீர்வாதம் பண்ணும் ஏன்னா பெருத்த புள்ளக்குட்டிக்கார என்னை மாதிரி நிறைய புள்ளக்குட்டியை பெற்று தீர்காயுசா இருங்க தீர்காயுசா இருங்க தீர்க்க சுமங்கனே பலாம் காலம் கடந்து வந்திருக்கிய தம்பி உங்க அக்கா செத்து வீடும் பறி போய் அல்லையும் அனாதையா எங்க போச்சோ தெரியல உங்க அக்கா சாகுறப்போ பாண்டியா பாண்டியான்னு உன் பேரை சொல்லிக்கிட்டு தான் செத்தான் அல்லைய உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிற ஆசை நிறைவேறாத குறையோட செத்த அவன் நெஞ்சு கூட வந்திருக்காது முதல்ல இது சாப்பிடுங்க இதெல்லாம் உன் ஏற்பாடா இதுக்கு இவ்வளவு தெரியாது எதுக்குன்னு தெரியாமலே வச்சிருக்கிறியா இல்ல எங்க அம்மா இருந்தா இதெல்லாம் ஏற்பாடு செய்வாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க ஓ இதெல்லாம் பெண் வீட்டுக்காரங்க செய்ய வேண்டிய ஏற்பாடா ஆமா இதுல எனக்கு வேண்டியது ஒண்ணுமே இல்லையே உங்களுக்கு என்ன வேணும் தேவிட்டாத தேன் சுவையான அமுதம் அப்படியா எனக்கு தெரியலையே இந்த நேரத்துல எங்க கிடைக்கும் என்னை ஏமாத்த முடியாது அது உன் கண்ணுல நிறைஞ்சிருக்குதே உதட்டுல தேங்கி நிக்குது போங்க என்ன எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்குதா எதுக்கு இங்க யாருமே இல்லையே ஓ சந்திரனுக்காக பார்க்கிறியா பரவாயில்ல இது பாரு ஊடல் போதும் இன்னும் எந்திரிக்காத சோதனையா அத்தா முல்லை குடிக்கு யாரோ ஒரு ராஜா தன் தேரை தான் கொடுத்தாரா ஆனா இந்த அள்ளி குடிக்கு உங்களையே கொடுத்திருக்கும் போது நான் ஏன் உங்களை சோதிக்க போறேன் பெத்தவங்களோட பாசம் சொந்தக்காரங்களோட உறவு சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என் கையை பிடிச்சிருக்கீங்க அல்லி உனக்காக இந்த உலகத்தையே துறக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்திருந்தா இதை விட இன்னும் பொறித்திருப்பேன் ஐயோ உலகத்தையே திறந்துட்டா நாம எங்க அத்தா வாழ்றது இனி இல்லாத இன்பலோகத்தில் அத்தா ஒரு பெண்ணுக்கு கண் நிறைஞ்ச புருஷன் கிடைக்கிறத விட வேற இன்பம் என்ன இருக்கு நீங்க எனக்கு கிடைச்சதே நான் செய்த பாக்கியம் பாக்கியமே தான் அல்லி தண்ணீர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன் வாழ்வு தாழ்வுகளை தடாகத்திலேயே அமைத்துக் கொண்டு ஒட்டிய உறவின் சின்னமாக விளங்கும் அல்லிக்குடியாக நீ எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம் இனி எப்போதும் பாக்கியம் இன்றையிலிருந்து நீ என் பாக்கியம் உன் பெயரும் பாக்கியமே தான் என்னத்தா என் பெயரையே மாத்திட்டீங்க ஆமா உன் வாழ்வே மாறிவிட்டது அநேக இன்னல்களுக்கு ஆளான அல்லி என்ற பெயரை மறந்துவிடும் புது வாழ்வு தொடங்கி இருக்கும் உனக்கு நான் வைக்கும் செல்ல பெயர் பாக்கியமே தான் இப்படி பொங்கி பொறுக்கும் பாக்கியமாக என்னை பார்க்கத்தான் என் தாய் துடித்துக் கொண்டிருந்தான் அவ கொடுத்து வைக்கல இப்போ அந்த ஜோதி ரூபத்துல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கா ஏன் என்னமோ மாதிரி ஆயிட்டீங்க இந்த பெட்டியை கொடுத்து அவன் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்க சொன்னான் என் குடும்ப விளக்கு இதன் மேல எரியும் என்ன சொல்றீங்க அவ்வளவு முக்கியமான பெட்டியா இது ஆமா ஆதரவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் தன் குடும்பத்திடம் சேர்க்கும்படி என்னை நம்பி இந்த பெட்டியை என்னிடம் ஒப்படைச்சான் விலாசத்தை தவறு விட்டுட்டேன் அதற்காக நான் செய்த முயற்சிகள் எல்லாம் உள்ளாயிடுச்சு அந்த கவலை தான் என்னை வாட்டி வதைக்குது இதுல உங்க தப்பு என்ன இருக்கத்தா நீங்க வேணும்னு செஞ்சாதானே கவலைப்படணும் தற்செயலாம் நடந்தது குற்றம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க என் கவனக்குறைவா அந்த நண்பனின் குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டதோ என்ன கதியாச்சோ தெரியல மறுபடியும் அவனை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சு என்னை மன்னிக்கும்படி கெஞ்சினாலும் நம்புவானா துரோகின்னு தானே சொல்லுவான் உங்க நல்ல மனசுக்கும் கடமை உணர்ச்சிக்கும் அந்த பட்டப்பேர் ஒரு நாளும் வராது பாவம் யாரோ தன் குடும்ப பாரத்தை போக்குறதுக்காக இந்த பெட்டியை உங்ககிட்ட ஒப்படைச்சார் ஆனா அது உங்களுக்கே பாரமா போயிடுச்சு இனி அந்த பாரம் உங்களுக்கு மட்டுமல்ல
எனக்கும் தான். உங்க சுகதுக்கத்துல எனக்கும் பாதி பங்கு இருக்கு இல்லையா? கவலைப்படாதீங்க, இத கண்ணும் கருத்துமா காப்பாத்தி சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துடுவோம். போதுமா? என்ன 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 சொன்னீங்க? இப்ப தானே என் பேரை மாத்தி வச்சீங்க, இதுக்குள்ள மறந்துட்டீங்களே. நிஜமா சொல்லுங்க, என் பேரு தான் என்ன? பாக்யமே தான் பாக்யம். நீ எனக்கு கிடைக்கலன்னா இந்த நிம்மதி கூட எனக்கு இருந்திருக்காது. சரி சரி, முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே காடுமேடு சொந்தம் காணும் யாவும் சொந்தம் கூடுமில்லை குஞ்சுமில்லை என்ன ஆனந்தம். காடுமேடு சொந்தம் காணும் யாவும் சொந்தம் கூடுமில்லை குஞ்சுமில்லை என்ன ஆனந்தம். இரு காலிருந்தும் கையிருந்தும் பாரிலே இரு காலிருந்தும் கையிருந்தும் பாரிலே ஒரு வாலுமில்லை தலையுமில்லை வாழ்விலே ஒரு வாலுமில்லை தலையுமில்லை வாழ்விலே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே காற்று மழையில் இன்பம் கல்லும் உள்ளில் இன்பம் கூட்டுமில்லை கதவுமில்லை எந்தன் வீட்டுக்கே. காற்று மழையில் இன்பம் கல்லும் உள்ளில் இன்பம் கூட்டுமில்லை கதவுமில்லை எந்தன் வீட்டுக்கே. நான் எண்ணி எண்ணி கதறி என்ன உலகிலே நான் எண்ணி எண்ணி கதறி என்ன உலகிலே ஒரு இனிப்புமில்லை கசப்புமில்லை முடிவிலே ஒரு இனிப்புமில்லை கசப்புமில்லை முடிவிலே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. அக்கா அக்கா, உன்னை புதைத்த இடத்திலே புல் முளைத்து போனவன் உனக்கு புதையல் அனுப்பிய தம்பிதான் வந்திருக்கிறான் இங்கே. இனி அழுதாலும் புரண்டாலும் எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள்? அக்கா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நம் குடும்பத்தை குலைத்தந்த கொடியவனை பழி தீர்ப்பேன். அல்லி இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடித்து அவளுக்கு வாழ்வளிப்பேன். உன் நெஞ்சிலே பால் வார்ப்பேன், இது உறுதி. என்னையா பேசாம இருக்கிற? மணவரையில என் பொண்ணை மானவங்கப்படுத்தி உண்மையில மானநஷ்ட வழக்கு தொடுத்து ஒரு நாளைக்காவது உண்மை ஜெயில வச்சாத்தான் எனக்கு ஆத்திரம் தீரும். இப்ப மட்டும் என்ன வாழுது? இப்பவும் நான் ஜெயில கைதி தான். பேசுங்க பேசுங்க, நீங்க எல்லாம் பேச அனாவசியமா ஒண்ணு பேசலையா?
அனாதையான ஒரு பொண்ணை ஏற்கனவே உங்க மகன். போதும் மாப்பிள்ளை போதும். குலம் கோத்திரம் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குட்டி கிட்ட கழுதியா என் மகன். இனிமே அவன மகன் சொல்லாதீங்க. என்னையா வேஷம் போடுற? நாளைக்கே உன் மகன் அள்ளிய கூட்டிக்கிட்டு வந்து அப்பான்னு கூப்பிட்டா ஏப்பான்னு கேட்காம இருந்துருவியா? அதுதான் இனிமே இங்க நடக்காதுன்னு. தலைமுறை தலைமுறையா ரோஷத்துல தலைமுழுகின பரம்பரையாகும் இது. என்னமோ என்னுடைய போராத காலம் அந்த பய நெருப்ப வச்சுட்டு போயிட்டான். அதுல நீங்க நெய்ய பார்த்து என்ன கொள்ளாதீங்க. நான் எங்கேயாவது ஒரு குழம்பு குட்டிய பாத்துக்க வேண்டியது. அந்த நியூஸ் எல்லாம் நாங்க பேப்பர்ல பாத்துக்கிறோம். அப்பா, அத்தான் செய்த தவறுக்கு மாமாவை ஏன்பா கோவிச்சுக்கிறீங்க? மகனை இழந்துட்ட மாமா மனம் ஒடிஞ்சிருக்கிற இந்த நேரத்திலயே அவர் மனசை புண்படுத்துறது பரவாயில்லம்மா. என்னமோ உங்க அப்பா ஆத்திரத்துல பேசுறாரு. ஆனாலும் என்னுடைய உண்மையான மனநிலைமைய புரிஞ்சுகிட்ட உனக்கு இருக்கிற அன்பு கூட அந்த அயோக்கிய பயலு கிடையாது. மாப்பிள, என்னைக்கு அந்த பய வீடு திரும்பி வந்து நளினி கழுத்துல தாலியை கட்டுறான்னு அன்னைக்குதான் அந்த வீட்டுல இருக்கிற சொத்து சுதந்திரம் அவனை சேர்ந்தது. நம்ம மாமன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு என்னே நம்பி வந்த நளினி தாயா எனக்கு இனிமே மக மருமக எல்லாம். இந்த வீட்டு மேனேஜ்மெண்டே அவகிட்ட ஒப்படைக்க போறேன். எங்களுக்கு இருக்கையா இந்த பொல்லாப்பு? மகன் ஊர்ல இல்லாத நேரத்துல வக்கீல் சொத்தை எல்லாம் மோசம் பண்ணி எழுதி வாங்கிட்டான்னு நாலு பேர் கேவலமா பேசுறதுக்கா? ஓய் நல்ல சிவம், இது சிவன் சொத்த இல்ல, உலக நாஸ்தி ஆகிறது. இவர் கைய மூடி கரணம் போட்டு சம்பாதிச்சு சொத்தாக்கும், என்னை எவரும் அசைச்சுக்க முடியாது. உங்ககிட்ட என்ன அனாவசியமான பேச்சு? இந்த சாவி புடி புடி சாவி. யார் அவன்? ஓஹோ நீயா? மூர்த்திக்கு சப்போர்ட் பேச வந்திருக்கியா? என்ன இருந்தாலும் தம்பி தங்க கம்பியாச்சு. ஆ நல்ல தம்பி. யோ, உனக்கு இனிமே அந்த வீட்டுல வேலை கிடையாது, வெளியில போ. என்னங்க என்னங்க என்னங்க? ஒத்த வரியில இந்த வீட்டுல உனக்கு வேலை இல்ல, வெளியே போன்னு சொல்லிட்டீங்களே. உனக்கு ஒரு ராமாயணம் எழுதி தர்றேன். வேண்டாங்க வேண்டாங்க. நான் எப்ப வந்தேன், எப்ப உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. உங்க உப்பை தின்னு உப்புன்னு உடம்புங்க அது உப்பு உப்பு உப்பு. ஏழு ஜென்மத்துக்கு உங்களுக்கு செருப்பா உழைச்சாலும் தக்கு தக்கு. நிறுத்தையா, இனிமே மூர்த்தி வீட்டுலதான் உனக்கு வேலை. அதுதானே கேட்டேன், என்ன இருந்தாலும் தகப்பன் மகங்கிற பாத்தம் உதுவுங்களா? மூர்த்தி வீட்டுல என்ன வேலை தெரியுமா? அள்ளிக்கிட்டே இருந்து மூர்த்தியை பிரிச்சு வீட்டுல கொண்டு சேர்க்க வேண்டியது உன் கடமை. இல்லங்க, இது வாழை மரத்தை வெட்டுறதும் வாழ்ற குடும்பத்தை கெடுக்கிறது மகா பாவமுங்க. மகா பாவத்தை கண்டவர். யோ, அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு கல்யாணத்தை பண்ணி அதுல புண்ணியத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன்னா என்கிட்ட பாவம் பண்ணித பத்தி நீ பேசாது. யோ, என்ன சொல்ற? என்ன இருந்தாலும் அது என்னால முடியாது. முடியாதா? யோ சன்னியாசி, யாருகிட்ட பேசுறங்கிற நினைப்பாவது இருக்குதா? இங்க பாருயா, நீ எழுதி கொடுத்த அண்டி மாண்டு பத்திரம் இருக்கு பாரு, அதை நாளைக்கே கோர்ட்ல தாக்கல் செய்து ஜப்தி வாரண்ட் வாங்கிடுவேன். ஜெயில் கதவு திறக்கும், ஊர் உன்னை பார்த்து சிரிக்கும், புள்ள குட்டிங்க நடுத்தருவுக்கு வந்துடும், உன் பொண்டாட்டி போன கிணத்துல மிதக்கும், அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் போறான் பாறான்னு ஊர் உன்னை காரி துப்புவையா? பட்டாக பட்டாக, பின்னால என்ன நடக்க போகுதுங்கிறத படம் மாதிரி தெரியுதுங்க, கண்ணாடி மாதிரி. தெரியுதுல்ல, இப்ப என்ன சொல்றீரு? நாங்க இது என்ன தர்ம சங்கடத்துக்குள்ள தள்ளி விட்டீங்களே, நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா பாம்பே பிடிக்கிறியா அல்லது பசுவே கொள்றியா அப்படின்னு கேக்குற மாதிரி இல்ல இருக்கு. இந்தாயா, நான் கேக்குறது பதில் சொல்லாம ஓமானம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்தாயா, மூர்த்தியை பிரிச்சு கொண்டுட்டு வாரியா இல்ல நான் போர் சேர்த்துமா? ரெண்டுல ஒண்ணு. என்னயா அது? பின்ன நாங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த மகா புண்ணிய காரியத்தை இந்த நாமத்தை போட்டு செய்யப்படாதுங்க. நல்ல வேடிக்கையான மனுஷையா நீ? யோ யோ, மூர்த்தி வீட்டுல வேலை மட்டும்தான் ஐயா, சம்பளம் இங்கதான். சரி வரணும் வரணும். ஐயா அடையிறப்பா, என் அள்ளியே உங்களுக்கு தெரியுமா? அள்ளியா? ஆமா, என் அக்காள் தங்கம்மாளின் மகள், என் பெயர் பாண்டியன். என் அள்ளியே தெரியுமா உங்களுக்கு? அள்ளியாது பள்ளியாது, போப்பா போப்பா. என் அக்காள் தங்கம்மாளின் மகள், என் பெயர் பாண்டியன். பெரியவரே, என் அள்ளியே உங்களுக்கு தெரியுமா? அவளுடைய தாய்மாமன் நான். என்னுடைய அக்காள் தங்கம்மாளின் மகள் தான் அள்ளி. என் பெயர் பாண்டியன். என் அள்ளியே உங்களுக்கு தெரியுமா? அவளை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பெரிய மனிதர். Thank you.
கவலையை வச்சுக்கிட்டு இருந்தா அது கடைசியில ஆளையே சாகடிச்சிடும் சொல்லுவாங்க. பயப்படாத, இத பாரு. எருது பொண்ணு காக்கு என்ன தெரியும்னு நினைக்காதே. நானும் உன்ன மாதிரி ஒரு அனாதைதான், கஷ்டத்துல வளர்ந்தவன். என்னால முடிஞ்சா உனக்கு உபகாரம் செய்வனே தவிர காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன என்றாவது ஒரு நாள் என் கதையை நான் யாரிடமாவது சொல்லித்தான் தீர வேண்டும். ஈர நெஞ்சத்தோடு நீ அதை கேட்பதால் உன்னிடம் சொல்லுகிறேன். ஆனால் என் சோக வரலாற்றை கேட்கும் கடைசியாளும் முதலாளுமாக நீதான் இருக்க முடியும். படித்து பட்டம் பெற்றவர்களுக்கே வேலை கிடைக்காத இந்த காலத்தில் தராரியான எனக்கு எங்கே வேலை கிடைக்கப் போகிறது? என்னை நம்பி என் அக்காளும், என் அக்காளை நம்பி நானும், எங்கள் இருவரையும் நம்பி அல்லியும் வாழ்ந்தோம். அல்லியா? என் அக்காள் மகள். எங்கள் குடும்பம் வறுமையிலே அடிபட்டு உழன்றது. அந்த வறுமையை போக்குவதற்காகத்தான் நான் பட்டாளத்தில் சேர்ந்தேன். அங்குதான் பாடுபட்டு பணம் திரட்டினேன். அப்போதுதான் எங்கள் வீடு ஏலத்திற்கு வந்துவிட்டது என்ற செய்தி அறிந்தேன். உடனே சேர்த்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் அக்காளை பார்ப்பதற்காக விடுமுறை பெற்று புறப்பட்டேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என் விடுமுறை ரத்தாகிவிட்டது. செய்வதறியாது திகைத்த நான் என் நண்பன் ஒருவனை நம்பி நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் சில சாமான்கள் அடங்கிய பெட்டியையும் அவனிடம் கொடுத்து என் அக்காளிடம் சேர்த்து விடும்படி கூறினேன். ஆனால் வைரம் போல் காட்சி அளித்த அந்த நண்பன்
தான் ஒரு கண்ணாடி கல் என்பதை நிரூபித்து விட்டான். எனக்கு துரோகம் செய்து விட்டான். ஏ, அந்த பாவி பெட்டியை கொடுக்கலையே? பெட்டியை கொடுத்திருந்தால் இன்று இந்த அவல நிலை எனக்கு ஏன் ஏற்பட்டிருக்க போகிறது? நீ அவனை மறுபடியும் பார்க்கவே இல்லையா? அவனை பார்த்தால், மறுபடியும் அவனை பார்த்தால், சற்று முன்பு நீ சொன்னாயே கொலைகாரனை போல் காட்சியளிக்கிறாய் என்று, அந்த வார்த்தையை உண்மையாக்கி இருப்பேன். அப்புறம் அப்புறம் என்ன? என் உயிரையும் உடலையும் வளர்த்த என் அன்பு அக்காள் அல்லியுடன் நடுத்தருவில் அனாதியாய் நிற்கும் செய்தி அறிந்தேன். குண்டடிபட்டு குற்றுயிராய் கிடந்த நான் விடுமுறைக்காக அதிகாரிகளிடம் மன்றாடினேன், மண்டியிட்டேன். கிடைக்கவில்லை விடுமுறை. அடியாத்தி, இப்படியா கதை? ஆமா, உங்க அக்காவை பாத்தியா? மானம் போய்விட்டது, வீடு போய்விட்டது, அக்காள் காடு போய்விட்டாள். என்ன, செத்து போயிட்டாங்களா? ஆமா, அந்த பொண்ணு அல்ல என்னாச்சு? என்ன ஆயிற்று? எங்கு போனாள் யாருக்கு தெரியும்? அவளை தேடிக்கொண்டுதான் நான் அலைகிறேன். ஆனால் அல்லியை நான் சிறு வயதில் பார்த்தது, இப்போது எப்படி இருக்கிறாளோ? சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவேன். நான் வருகிறேன். சாப்பாட்டுக்கு என்ன செய்வே? அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் கிடைத்த போது சாப்பிடுகிறவன். இந்த பாரு, நீ அல்லியையும் தேடணும், சாப்பாட்டுக்கும் சம்பாதிக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு வழி சொல்றேன். அதுபடி கேக்குறியா? என்ன? எங்க அப்பா வச்சுட்டு போன சைக்கிள் ரிக்ஷா இருக்கு, அதை ஓட்டி பொழைச்சிக்கியே. சைக்கிள் ரிக்ஷா? ஏன் வெக்கப்படுறியா? மானத்தோடு எந்த வேலையை செய்தாலும். அதான பார்த்தேன். உன் பேர் என்ன? பாண்டியன். பாண்டியன்? அடே அப்பா, உனக்கு ஒரு காலத்துல இந்த நாடே சொந்தமா இருந்தது. உன் பெயர்? ரொம்ப வாசனையான பேர் தான், மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து. சாச்சே, கொஞ்சம் கூட மனசுலையே. மன்னிச்சுங்க, நான் அவரு. ஓஹோ, ராதாகிருஷ்ண நாடகம் நடத்துறா போல இருக்கு. நீங்க நளினி? நீங்க தானா? வாங்க வாங்க உட்காருங்க. இது வந்துட்டேன். இந்தாங்க, மோர் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். எனக்கு வேண்டாம். மஞ்சள் குங்கு எடுத்துக்கோங்க. தேவையில்லை. கண்ணப்பெண் அப்படி சொல்லக்கூடாதம்மா, உங்களை பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? என் வாழ்க்கையை சுட்டு பொசுக்கிய சோக கதையை சொன்னாரா, இல்ல எப்படி இன்னும் சாகாம இருக்கா இந்த நடுநீனு கேட்டாரா? அவசரப்பட்டு பேசுறீங்களேம்மா. யார் அவசரப்படுறது? எதையும் அவசரப்பட்டு செய்யறதெல்லாம் அத்தான் தான். அவரா? நான் சொன்ன நீ கேட்க மாட்டதான். உன்னை போல நம்பி நம்பித்தான் நட்டாத்துல தவிக்கிறேன். மண்புதரை நம்பி கூட கடலை கடந்துடலாம், ஆனா இவரை நம்பி வாழ்வை கடத்த முடியாது. கோட்டில குத்திக்கிற பூவாத்தான் பெண்களை எண்ணி உனக்கு தாலி கட்டிருக்காரு. எந்த நேரமும் உன்னை கசக்கி இருந்துடுவாரு. அந்த நிலைக்கு வந்து நீ தவிக்கிறதுக்குள்ள 10,000 ரூபாய் தர்றேன். இப்பவே எங்கேயாவது போய் நிம்மதியா இரு. 10,000? ஏன், 1,00,000 ரூபாய் தர்றேன். வேணும்னா எங்க சொத்தியை எழுதி தர சொல்றேன். நளினி, தப்பான அபிப்பிராயத்தோட வந்திருக்கு. ஏமாற்றம் அடையறோம். நமக்குள்ள ஏற்படுற எரிச்சலை எரிமலை ஆக்கிக்கிட்டா அது நம்மையே சுட்டு பொசிக்கிடும். பூவை பறிச்சு சூடிக்கிறதா பெண்களுக்கு அழகே தவிர, பிறர் புருஷனை பறிக்கிறது பெண்களுக்கு அழகில்லம்மா. எனக்குன்னு இருந்த அத்தான தட்டி பறிச்சுக்கிட்டேன், நீ ஏன் எனக்கு புத்தி சொல்ற? வேற யாரு சொல்லுவாங்க? வீட்டை விட்டு இன்னும் ஒரு வீட்டுக்கு வந்து சண்டை பிடிச்சா வீட்டுக்காரங்க புத்திமதி சொல்லத்தானே செய்வாங்க. புது உறவில புத்தி தடுமாறாதே. நினைச்சு பாருயா, என் அத்தான் கூட வாழ்க்கை நடத்த இந்த அனாதி கிட்ட என்ன இருக்கு? அவர் மனசு தெரிஞ்சு நடக்க ஒரு எஜுகேஷன் இருக்கா? நாகரிகமா நடந்துக்க எட்டிக்கெட் தெரியுமா? அவருக்கு ஈக்குவலா ட்ரெஸ் பண்ணத்தான் தெரியுமா? என்ன தெரியுமா அவளுக்கு? தட்டீசால் ரைட்டுமா, ஒரு குடும்ப பொண்ணு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க அதுக்கு தெரியும். நீ கவலைப்படாத. பங்களாவில வாழ்ந்தவரை உன்னால எப்படி சந்தோஷமா வச்சிருக்க முடியும்? அவர் சந்தோஷமா இருந்தா அவனுக்கு போதும் இல்ல? ஆமா, எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா தான் என்னோட இருக்காரு. அவர் கவலைப்படுறப்போ உனக்கு சொல்லாம இருப்பேனா தங்கச்சி? நீ போயிட்டு வாமா. பாத்தியாமா, அந்த பொண்ணுனுடைய பெருங்குணத்தை இந்த பாக்கியம் தான் உங்க வீட்டுக்கு வந்து பாக்கியலட்சுமியா விளங்க போகுது. உங்க அத்தான் சாமானியமானவரா?
தெரியாமலா கல்யாணம் பண்ணிருப்பாரு? அத்தான், குயிலை விட்டு விட்டு கோட்டானை தேடிய குருடன், மாளிகை விட்டு விட்டு மண் குடிசைக்கு வந்து விட்ட மடையன், மானோடு விளையாட மறுத்து விட்டு இந்த மலைப்பாம்பு வாயில விழுந்து விட்ட மோதக்காரன், நம்பிக்கை துரோகி, படித்த முட்டாள். என்ன பத்தி எது வேணும்னாலும் சொல்லு, ஆனா அவரை பத்தி ஏதாவது சொன்னேன் உன உயிரோட விட மாட்டேன். போவழியே. ஓ நளினி, எப்ப வந்த? போதும் வரவேற்பு, உன் வீட்டுக்கு வந்ததுக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. என்ன நடந்தது தம்பி? தம்பி என்கிட்ட கேள, நான் தான் மயில் கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கேனே. என்னையா நடந்தது? இப்ப பாத்தியெல்லாம் அந்த பொண்ணு வீடு ஏறி வந்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சு. பாவம் அப்பாவி இந்த பொண்ணு பேசாமதான் இருந்துச்சு. உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுதான் தாமதம். கபா கபகபா. பாக்கியம், நளினி உன்னை என்ன சொன்னா? ஒண்ணுமில்லை. பின்ன ஏன் இப்படி நீ கண் கலங்குற? எங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா என்ன சொன்னாங்க? பெண்கள் எது வேணும்னாலும் பொறுத்துக்க முடியும், ஆனா தன் புருஷனை யாராவது கேவலமா பேசினா பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அது உண்மைன்னு இப்பதான் தெரிஞ்சது. அதனாலதான் நடிகிட்ட கோவப்பட்டேன் போல் இருக்கு. ஐயோ இதல்லவா பதி பக்தி. அந்த பார்வை இங்கே கூடாது, இது கலைக்கூடம், கணக்கு பார்வை தேவை. ஒன் டூ த்ரீ போர். தெரியுமா? தெரியாது, கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த மாதிரி நடிக்க கூடாது, அது கலைக்கே ஆபத்து, அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி விட வேண்டும். ஆமா, அப்படி செய்யாததுனாலதான் நீ இப்படி இருக்க. நீ இவ்வளவு பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியாம போச்ச. அது உங்களுக்கு தெரியாதா? பரவாயில்லை, அதை நானே சொல்லுகிறேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அதோ அதுதான் சார் என்னுடைய மகன், இவனால கலை பைத்தியமாயிட்டான். இதோ என் மகன் சார், படிப்பே போச்சு. இதுதான் சார் என் தங்க, கடுபாவி, கலை கலன்னு பிள்ளைங்களை எல்லாம் வசியம் பண்ணிட்டான். அமைதி அமைதி அமைதி. இங்கே என் மகள் என் மகன் என்ற பேதமே கூடாது. நாம் எல்லோரும் கலைத்தாயின் குழந்தைகள். நாம் மிஸ்டர் கலைப்பித்தன், ஸ்டெடியான்னு பேசுங்க. உங்க மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண ஆர்டரோட வந்திருக்கிறேன். பரே பரே பரே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இங்குதான் அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். மோகனா, கலங்காதே. என் மீது உண்மையான அன்பு இருந்தால் நான் விட்டு செல்லும் பணியை ஏற்று நடத்து. அடுத்த ஜென்மத்திலாவது உன் எண்ணம் நிறைவேறும். மாணவ மணிகளே, உங்களுக்கு கடைசியாக என் பொன்மொழிகள். அதாவது உலகத்திலே ஆண்களுக்கு தேசபக்தியும் பெண்களுக்கு பதிபக்தியும் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நான் சொல்லுகிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலைபக்தியும் வேண்டும் என்று. அப்போதுதான் நாடும் வீடும் மேன்மையடை. நான் வருகிறேன். ஆர்வ துடிப்பு. மாணவிகளே, சிஷ்ய கோடிகளே, அவசரம் கூடாது. கலைஞர்களுக்கு அவசரம் கூடாது. என்னை பின்பற்றுவதற்கு பக்குவம் போதாது. பொறுத்திருங்கள், நானே உங்களை வந்து அழைத்து செல்லுகிறேன். வருகிறேன். கலை வாழ்க, கலை வாழ்க, கலை வாழ்க. அடடே வந்துட்டியா? என்ன கல்லா இருக்க? கல்லா இருக்க, கல்லாவலையா உட்காந்து வேலை செய்யற குஷியா இருக்கிறதுக்கு. புதிர் போட்டு பேசுறிய? ஆமா, ரிக்ஷா எப்படி இருக்கு? ரிக்ஷாவா இது? ரிக்ஷா இல்லம்மா, இது ரிஸ்கா. காயலாங்கடையில போட்டா கூட நாலாம் கொடுக்க மாட்டேன். அட, வேலை எப்படி இருக்குன்னா? வேலையா அம்மா? இது உண்மையிலேயே மனுஷன் செய்யற வேலை இல்லை. இதுக்கு ஏதாவது ஒரு குதிரையாவது ஒரு மாட்டையாவது வாங்கி கட்டு. அம்மா இப்ப சொல்லி என்ன பண்றது? வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளி, உடம்பு வலியாவது போகட்டும். நீ முதல்ல உன் காசை பிடி. துண்டு அங்கேயே வச்சிருக்கேன்.
ஆமா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த நிறம் தான் பிடிக்கும்னு எது என்ன என்ன எந்த நிறம் ஆசையோட எனக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்துட்டு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியே நீ பெரிய நாடகக்காரனா போல் இருக்கு எனக்கு நடிக்க கிடிக்க ஒண்ணும் தெரியாது எதை ஓ இது யார் என்ன நீ நம்ம சவாரி வந்தவங்க மறந்து சைக்கிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க நாளைக்கு வந்து கேட்டா கொடுத்துடலான்னு வச்சிருக்கிறேன் அதை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு என்ன நீ அப்போ இது எனக்குன்னு வாங்கிட்டு வரலையா உனக்கு இவ்வளவு விலை கொடுத்து எங்க அள்ளி இருந்தா என்ன இப்படித்தான் கேட்பா இல்ல எப்படி கேட்பாலோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஏமாத்தம் தான் உனக்கு வேணும்னா வேற இது மாதிரி வாங்கிக்க கடை தெரியாத கடை எனக்கு தெரியும் வா ஒரு நாளை கூட்டிட்டு போறேன் நிஜமா வாங்கி தெரியா விளையாட்டுக்கு என்ன வேண்டியது நான் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன் வா என்ன சரிங்க ராஜி வா சாப்பிடலாம் என்ன இது நம்ம கல்யாண வேட்டி படவுல தொட்டில் கட்டி இருக்கிற முதல் குழந்தைக்கு அப்படித்தான் கட்டணுமா பாக்கியம் அவன் பாத்துட போறோம் பாக்கியம் பாக்கியம் என்ன இது மருதாடி அரைச்சி வச்சிருந்தேன் அதுல போய் கை வச்சிட்டீங்களா இருங்க இருங்க பாத்தீங்களா எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கு ஆமா ஆமா நீங்க இப்படி ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அப்படி கண்ணை உறுத்துது என்ன சன்னாசி அந்த வீட்டுக்கு போனா எப்ப வந்தீங்க எப்ப போனீங்கன்னு ஒரு வார்த்தை உண்டா ஆனா அதான் போகட்டும் சாகத்துக்கு கொஞ்சம் பசு மோர் அது ஏது அதெல்லாம் போகட்டும் மைனர் மேட்டர் உங்களுக்கு வந்த இந்த தந்தி அவங்களை என்ன பண்ணிச்சு ஆமா என்ன இது இது வந்து மூணு நாள் ஆச்சு இதத்தோட நாம்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமா எங்கயா தந்தி இருக்கு என்னங்க தந்தில ராணுவத்தில இருந்து மறுபடியும் அழைப்பு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் புறப்பட்டுருக்கணும் கண்ணாச்சி ஐயா எட்டு மணிக்கு வண்டி இருக்குது இல்ல இன்னும் ஒன்றரை மணி நேரம் தானே இருக்கு அப்ப நான் உடனே புறப்பட்டாகணும் பாக்கியம் போய் என் பெட்டி படிக்கலாம் எடுத்து என்ன பா இல்ல பட்டாளு முன்னாவே ஏன் பயமா இருக்குதா பைத்தியம் இத பாரு என் உயிருக்கு எந்த வித ஆபத்தும் வராது அப்படி சொல்ல கூடாது நல்ல நாளும் பெரிய நாளுமா ஏன் இப்படி பேசுறீங்க தம்பி என்ன ஐயா தொட்டில் கட்ட வேண்டிய நாள் வந்தாச்சா பாவம் இந்த நிலைமையில அந்த பொண்ணை விட்டுட்டு போறியே அது மனசு என்ன பாடுபடும் ஆமா சொன்ன எனக்கு கூட அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு போறது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை என்ன செய்யலாம் சன்னாசி உங்களை நம்பித்தான் என் பாக்கியத்தை இங்க விட்டுட்டு போறேன் தம்பி அதை நீ என்கிட்ட சொல்லணுமா என் கடமையாச்சே அடிக்கடி லெட்டர் போடுறேன் உங்க பேருக்கு பணம் கூட அனுப்புறேன் அந்த பிச்சை வேண்டாம் அந்த பிச்சை வேண்டாம் ஏன்னா பணம் பாருங்க நாலு நல்லதும் வரும் நாலு கெட்டதும் வரும் அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது எனக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கிறாங்க நீங்க தான் அவளை கண்கலங்காம பார்த்துக்கணும் என்ன தம்பி தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டியே சரி நான் பாத்துக்கிறேன் அப்ப போய் உடனே வண்டி கொண்டேன் சரியா எனக்கு குழந்தை பிறக்க போகுது இப்போ வர முடியாதுன்னு எழுதி அனுப்ப கூடாதா குழந்தை எனக்கு பிறக்குதுன்னா யாராவது நம்புவாங்களா குழந்தை மாதிரி பேசுறீங்க தைரியமா இரு இன்னிலிருந்து எப்படியாவது ஒரு ஆறு மாசம் நாளை எண்ணிக்கிட்டே என்ன நேர்ல பார்க்காத ஒரு குறையை தவிர வேற எந்த குறையும் உனக்கு வராது அது ஒண்ணு போதுமே இது எதுக்கு பாக்கியம் இந்த பெட்டி விஷயமா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இது இங்கேயே இருக்கட்டும் பத்திரமா பாத்துக்க இது பாருங்க நீங்க ஊருக்கு போறதே மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க எப்படி சரிதான் அன்னைக்கு என்ன நடந்தது ஞாபகம் இருக்குது இல்ல நல்லா இருக்கு அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கலாமா
பேரன் பிறக்க போறான்னு தெரிஞ்சதுமே அவர் கோமெல்லாம் பறந்து போயிடும். வேணும்னா நீங்க பாருங்களே, நம்ம செல்வம் அங்கேதான் பிறக்க போறான். எங்களை தேடிவிட்டு நீங்க அங்கேதான் வர போறீங்க. பாக்கியம், நீ நினைக்கிறது என்னவோ ரொம்ப பிரமாதமா தான் இருக்குது, ஆனா நடக்கிறது எங்க அப்பா கையில இருக்குது. முதல் பணத்தை வச்சுக்கோ. முதல்ல கடிதாசு படிச்சு சொல்லுங்க அண்ணா. என்ன எழுத்துது? ஓ, இதான் கண்ணாடி வேணுங்கிறது. தெரியல, வர வயசாகி போச்சு பாரு. என் ஆசை பாக்கியத்துக்கு உன்னத்தான் எழுதியது, உன்னை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்ததுல இருந்து சதா உன் நினைவுதான். ஆபீஸ பையில எடுத்து வச்சா? இல்ல, ஆபீஸ பையில எடுத்து வைக்கிறதா? ஓ, ஆபீஸ் பையில எடுத்து வச்சா அதிலே சின்னஞ்சிறு குங்கும பொட்டும் சீவி முடித்த கூந்தலிலே மல்லிகைப்பூ நீ வச்சுக்கிட்டு நீ சிரிக்கும் சின்னஞ்சிருப்பும் உன் முகமும் தான் நிக்குது. பாக்கியம், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனா என்ன தேட்டத்தான் இங்க ஆள் இல்லை. நாளை நான் தான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆறாரோ பாட நான் வந்து சேருகிறேன். உடம்பை பத்திரமா பார்த்துக்க சன்னியாசி. உனக்கு உத்த துணையா இருப்பா இப்படிக்கு உன் அத்தான். என்னம்மா, என்னமோ மறந்து கிறிய? இல்லண்ணா, வரிக்கு வரி என்னை பத்தி தான் எழுதியிருக்கிறாரே தவிர அவரை பத்தி ஒரு வரி கூட எழுதலையே. வேளா வேலைக்கு சாப்பிடுறாரா? சனி புதன்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாரா? ஒண்ணுமே இல்லையே. ஐயோ ஐயோ, அவரை பத்தி தானம்மா பூராவும் எழுதிருக்காரு. மறந்துடாமே, அத்தானுக்கு உடனே கடிதாசு போட்டுடுங்க. சரியா போச்சு, நான் மறப்பனா? வரட்டுமா? மீனாட்சி, எந்த உண்டு இந்த அநியாயமா அக்கிரமமா? என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அன்னைக்கு உன் புருஷனை கூப்பிட்டு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். அள்ளிக்கிட்ட இருந்து மூர்த்தியை பீடான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு இவன் சிரிச்சுக்கிட்டாலையா? அவங்க உறவை வெட்டி எறிடா வெட்டி எறிடான்னு ரெண்டு பேரையும் கோந்து போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கான். அவசரப்படாதீங்க, உங்க மனசு போடாம அவரை நான் நடக்க சொல்றேன். அள்ளி ஒழியணும், தம்பி இங்க வரணும், அவ்வளவுதானே? அதுக்கு நானாச்சு. சபாஷ் மீனா, நியாயமா பார்க்க போனா நீதான் அவங்க எழுத்துல தாலி கட்டி இருக்கணும். என்னமோ அவசரம் போட்டுட்டேன். தபாரு, மூர்த்தி பய பட்டாளத்துக்கு போயிருக்கிறான். இந்த அள்ளிக்காக அடிக்கடி அவன் பணம் வந்து ஓம் புருஷன் பேருக்கு அனுப்புறானா? இந்த பணம் அவ கையில போய் சேராதபடி என் கைக்கு திருப்பிக்கிறங்க. நீ என்ன செய்வியோ? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ அதையே சொல்லிக்கிட்டு? ஓஹோ, இன்னும் கொஞ்ச நேரம் நஞ்சு முறை தான் நீ பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுருவேன். இந்த அந்த நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இந்த 10 ரூபாய் எடுத்துட்டு போய் முதல்ல அந்த அரிப்பை பாத்துக்க. அப்ப நான் வரட்டுங்களா? இன்னும் பணம் இல்ல. ஏய், நீ எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கவே படாதீ. ஊர்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்பதான் என்ன சொல்றாங்க, ஜப்தி பண்ணி வீட்டை புடுங்க புள்ளைக்கு கையாள தானே நீரு. போக மாட்டது பாட்டு. நானா சொல்றேன், ஊர்ல அப்படி சொல்லிக்கிறாங்க. யோ ஐயா, ஊர்ல தான் இருக்கிறீரா? எங்கயா வீட்டு பக்கத்திலே காண? ஏயா, நான் சொன்ன காரியத்துல எந்த வீட்டு வச்சிருக்கிற? யோ இருடாது, இதான் ரெண்டு பேரும் கல்லா மாறிட்டீங்களா? இத பாருயா, நீ கல்லா மாறினாலும் சரி கட்டையா மாறினாலும் சரி நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேன். இந்த பாரு, கண்டி மாட்டு பத்திரத்தோட நான் வந்திருக்கேன், இதை அப்படியே கோர்ட்ல போட போறேன். பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் உங்க விஷயமா தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, தம்பி கிட்ட இருந்து எனக்கு பணம் வந்தது, அதை கொண்டு போய் இந்த பொண்ணு கையில கொடுக்காம என் கையில இப்பதான் கொடுத்தாரு. இதைத்தானையா நான் செய்ய சொன்னேன். இந்த பாரு, இப்பதான் நீ தப்பிச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நல்ல காரியத்தை செய்து ஏன் மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? பாருமையா, கலகலப்பா இருக்கவனா? கெச்ச இல்லைங்களே, கலகலப்பா இருக்கு. இந்த பாருமையா, என்ன வெத்த மகமாயி இருக்கும் போது நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லையா? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதுங்க, கொஞ்சம் மாத்தி சொல்லு. நல்ல தமாஷான மனுஷையா நீ. ஐயோ ஐயோ, இந்தாமா.
என்ன அப்படி முழிக்கிற? அது 100 ரூபா நோட்டு தான் ஐயா. ஐயா உமக்கு 60 ரூபா சம்பளம் போச்சு, மேற்கொண்டு 40 ரூபா இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு ரெட்டா சந்தோஷம் கொண்டாடுங்க. அதுக்காக தான் நான் கொடுத்தேன். இந்த பாரியா, அந்த பொண்ணை விரட்டிட்டு நம்ம பயலுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ண போறோம் பாரு. எந்த பையன்? நம்ம பயலுக்கு ஐயா. தம்பி தம்பி, கல்யாணம் பண்ண போறோம் இல்ல? அப்போ உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கோடி வாங்கி தரேன். இன்னொன்னு, பயகிட்ட இருந்து வர்ற பணத்தை எல்லாம் நல்லபடியா கணக்கு எழுதி வை. ஆ, வேற வந்து சத்தம் போட போறான். இப்ப நான் போகும்போதே மொட்டை கோவரத்தானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போறேன். தளபதி, கால வித்தியாசமடா. நல்லதை செய்யணும்னா எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. காரணா கொடுக்காத கருமி பச்சை நோட்டை உன்ன கொடுத்துட்டானே. என்னையா நிக்கிறீரு? பல்ட்டி அடிக்க தொட்டியா? கடைக்கு போவோம். நீ புறப்பட்டாச்சல்ல, வெடிஞ்சு போச்ச, புறப்படு. அப்பா, எனக்கு அடி வாங்கிட்டேன். இங்க இருந்து அடிச்சாச்சு, அங்க போய் விழுந்துருவோம். ஆட பாரு. ஐயோ, ஒண்ண காணமே, இதுதான் கடைசி வாக்கிங் போல் இருக்கு. ஆனந்த சயனம், ஆழ்ந்த நித்திரை. உழைத்து ஓய்ந்தவன் எப்படி படுத்தாலும் நிம்மதியாக தூங்குகிறான். உழைப்பின் பெருமையே பெருமை. ஆடல் பாடல்கள் தான் கலை என்று எண்ணியிருந்த என் கண்களை திறந்து விட்டதை இவரது தூக்கம். இனி இவரே என் குரு. எங்க போகணும்? இனி நான் எங்கே போவது? தாங்கள் தான் குரு. என்னை தங்களுடன் சேர்த்துக் கொண்டு உழைப்பு கலையை ஊட்ட வேண்டும் அன்பர். கலையாவது கொலையாவது என்ன ஏழம் கலை? ஏப்பா, நீ என்ன சொல்ற? என்ன மாதிரி ரிக்ஷாக்காரன் ஆகணுங்கிறியா? உன் உடம்பு தாங்குமா? முயற்சியுடைய ஒரு இகழ்ச்சி அடையா. அப்ப உட்கார். தாங்கள் உட்கார வேண்டும். நான் அப்படியா? அடிச்சு விடு, அடிச்சு விடு. உட்கார். அன்பரே, என்ன துண்டா? பழக்கம் இல்ல. ஏய், கடுதாசி தான் போடல, பணமாவது அனுப்ப கூடாதான்? தம்பி, பணமா அம்மா முக்கியம். எப்பவும் இப்படி இருக்க மாட்டார். என்னன்னு தெரியலையே. அவர் பெரிய வீட்டு பையன், அவங்க எல்லாம் அப்படித்தாம்மா. நீ இருக்கிற இந்த நிலைமையில நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்னம்மா அப்படி சொல்றீங்க? அவர் என் கணவர். அந்த உறவெல்லாம் உள்ளவங்களுக்கு தாம்மா. நம்ம போற ஏழைங்களை யாரு கவனிக்க போறா? உலகம் புரியாத பொண்ணா இருக்கியா நீ? நீ என்ன அவருக்கு அத்தை பொண்ணா இல்ல அம்மா பொண்ணா? தினமும் கடுதாசி போட்டு விசாரிக்க. அண்ணா, அவர் தான் அனுப்பிச்சிருப்பாரு. உள்ள பணம் இருந்தாலும் இருக்கும், நீங்களும் உங்க வாடகை எடுத்துக்கலாம். பைத்தியக்கார பொண்ணா இருக்கியம்மா. பணத்தை யாராவது பார்சல்ல அனுப்புவாங்களா? உனக்கு பிரியமா ஏதாவது வாங்கி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருக்கும் தம்பி. அப்படியா? இதுல கடிதாசி இருக்கணும், பிரிச்சு படிச்சு சொல்லுங்களேன். பட்டாளத்திலிருந்து தம்பி உடுப்புல வந்திருக்கு. துணி எல்லாம் முதல்ல அனுப்பிட்டு பின்னால வருவாரு போல் இருக்கு. இல்லம்மா. என்னன்னா? ஆள் இறந்துட்டா தான் பட்டாளத்திலிருந்து உடுப்பு வரும். நீதி என்பார் தரமென் சரித்திரத்தை சான்று சொல்வார். தாயன்பு பெட்டகத்தை சந்தியில் எரிந்து விட்டு
தன்மான வீரர் என்பார் மர்மமாய் சதி புரிவார் வாய் பேச அபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார் கர்மவினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் கர்மவினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாஜி அம்மா திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாஜி நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாஜி என்னாடு உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளே உண்டாக்கணும் என்னாடும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளே உண்டாக்கணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாஜி நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாஜி பொது நலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கி நில நேக வித்தியாசம் பொது நலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கி நில நேக வித்தியாசம் புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கும் வெளிவேஷம் அந்த பொல்லாத மனிதர் சொல்லாமல் திருந்த நல்லோரை எல்லாரும் கொண்டாடணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாஜி நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாஜி தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தக்கடி நக்கடி தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தா கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு கண்ணில் இல்லாதார் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு குழந்தைகளை பேசி களம் வினாச்சி கையாலை முன்னேற்றம் கண்டாகணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாஜி நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாஜி தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தக்கடி நக்கடி தாந்து நக்கடி தக்கடி நக்கடி நக்கடி தக்கடி தா அம்மா ஐயோ சொல்லுது அப்பா நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க பாடி கனத்தவங்க தாடி வளர்த்தவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க படிப்பவங்க வீடு குடிப்பவங்க பொடி பசங்க பெரும் போக்கிறீங்க படிப்பவங்க வீடு குடிப்பவங்க பொடி பசங்க பெரும் போக்கிறீங்க இன்னும் பொம்பளைங்க அம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா நம்ம வாழ்க்கை கிடக்குது ஓட்டோரமா
வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும் நம்ம வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும் இந்த திண்ணை பேச்சே வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி நம்ம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாடை உண்டாகணும் இந்த திண்ணை பேச்சே வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி நான்கு நச்சடி தச்சடி நச்சடி 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 நான்கு நச்சடி தச்சடி நச்சடி 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 முனியா பாண்டியா ஓடியாங்க ஓடியாங்க பாவம் யாரோ ஒரு பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்குது குடிமொழிஞ்சு போச்சு என்ன பட்டாளத்தில இருந்து தம்பி வருதான் பட்டாளத்திலிருந்து தம்பி வருதான் எப்பயா வர்றான் நாளைக்கு அப்பாடா இப்பதான் என் மனசு குளிந்தது இப்ப நாங்க எனக்கு வயசை எரியுது ஏயா தம்பி வந்து அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் அந்த பீடோ பூட்டி இருக்கு பொண்ணையும் காணோம் நானும் சுத்தாத இடம் பாக்கி இல்ல இடம் பாக்கி இன்னும் அகப்படல சுமாரதான் எப்படிங்க உன்னை நம்பித்தானே விட்டுட்டு போனேன்னா நாளைக்கு மூர்த்தி வந்து என்கிட்ட ஏதாவது பேசலாம்னா அதுக்கு நான் பதில் பேசுறேன் பாரு அதுக்கெல்லாம் நீ ஆமா போடு ஆமா போட்டா தம்பி திட்டாதுங்க இல்ல ஐயோ நான் ஆமா போட சொன்ன போட வேண்டிதானே ஆமா அவ்வளவுதான் ஆமா இல்ல ஆமா நீ போய் ஆமா அவன் பேர் என்ன ஆமா ஆமா எனக்கு ஆமா போட்டு பழக்கம் இல்லீங்க எங்க நிறுத்துறதுன்னு புலப்படலீங்களே அப்படியா ஆமா இங்க வா ஆமா பாத்தியா ஐயா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க இங்க யாரும் இல்லீங்களே அப்பா அப்பா பாக்கிய வீட்டுல இருக்கிறாளா உங்க கோவத்தெல்லாம் மாத்திட்டாளா குழந்தை பிறந்துச்சாப்பா எப்படி பார்க்குது ஆனா பெண்ணா ஏன்ப்பா எனக்கு நீங்க லெட்டரே போடல என்னப்பா பேசாமல் இருக்கிறீங்க சன்னியாசி பாக்கிய எங்க என்னையா நீயும் ஒண்ணும் சொல்லாமல் இருக்கிற ஆமா சுமாரியா என் மருமக அல்லியை தானடா கேட்கிறேன் நீ எவ்வளவு குத்தஞ்சி இருந்தாலும் இந்த பாழா போன மனசு கேக்குதான் அள்ளி பிரசவ வேதனையில் அவஸ்தப்படுறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் துடி துடிச்சு போனேன் ஊர்ல உள்ள டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்தேன் கடைசி நேரத்துல அள்ளி கைவிட்டுட்டாடா அள்ளி கைவிட்டுட்டாடா பயப்படாதம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல சுகமாயிடும் பேர் என்ன பாக்கியம் ஏன் இவ்வளவு நேரம் ஆமா அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டியா புள்ள பிறந்துருச்சா புள்ள இன்னும் பிறக்கல அதெல்லாம் அப்புறம் விபரமா சொல்றேன் மைக்கொழுந்து அந்த பாய்த்தலாணி எடுத்து இங்க போடு இங்க ஆமா இங்க போட்டு ஒரு கிளாஸ்ல பால் வையி இத வந்துட்டு படுத்து யாரு இது யாரோ தெரியல பாவம்
பக்கத்தூருக்கு போகணும். இருட்டி போச்சப்பா, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, படுத்து கிடக்கிறதுக்கு சத்திரத்துக்கு வழிய காட்டுன்னு சொன்னாங்க. நீ இங்க கூட்டிட்டு வந்துட்டியாக்கும், இதுக்குத்தான் பாலை கொண்டா படுக்கையை போடுன்னு அவசரப்படுத்தினியா? ஏமாறி கொழுந்து இப்படி கோச்சுக்கிறேன். ஏதோ வயசான ஜீவன் உதவி பண்றதுனால நமக்கு என்ன கெட்டு போச்சு? புருஷனுக்குன்னு ஆசையா காய்ச்சி வச்ச பால வேற ஒருத்தருக்கு குடுனா பெண்களுக்கு கோபந்தான் வரும் தம்பி. புருஷனா? ஐயோ, நீ என்ன எங்களை எங்கெங்க கொண்டுட்டு போய் தள்ளிட்ட? இந்த பார், அவ எனக்கு பொஞ்சாதி இல்ல. கோபத்துல பொஞ்சாதி இல்லேன்னு சொன்னா தாலி கட்டின சொன்ன போயிடுமா? ஐயோ, நீ என்ன, நீ பெரிய பேஜார் பண்ற, நீ படுத்துக்கு, உனக்கு புண்ணியமா போகுது. ஏமா, உங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லையா? இல்ல, நான் இனிமே இங்க இல்ல, நான் திண்ணைக்கு போறேன். வெளியில மழை வரும்னு சொல்லு பாட்டி. உள்ள வேகுதுன்னு சொல்லு பாட்டி. வேடிக்கையான பிள்ளைங்களா இருக்கிறீங்களே, உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சா? ஐயோ பாட்டி, நீ நிம்மதியா படுத்து தூங்கு, பொழுது விடிஞ்சோன்னு எழுந்திருச்சு நல்லா சுத்தமா பல்ல விளக்கிட்டு நல்லா நிம்மதியா டிப்பன் டிப்பன் சாப்பிட்டு அப்புறமா பேசுவோம். இப்ப நேரம் ஆகுது, தூங்கு. நான் கிளம்பி நீங்க தான் நேரம் போகுதுன்னு கவலைப்படணும். போங்க, நல்லா இருப்பீங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 பெத்தா எங்க பெருவாழ்வு வாழ்றது? அதெல்லாம் உன் காலம். இப்போ இது எங்க காலம்? காலம் மாறி போச்சு, தூங்கு. இந்தா பால சாப்பிடு. சரி வா, சாப்பிடலாம். சமாதானமா? குழந்தை பாத்தியா, மரகத பொம்மை மாதிரி இருக்கு. ஐயோ, தூக்காத தூக்காத. இந்த மாதிரி குழந்தைகளை தூக்க தெரியாம தூக்குனா உரம் விழுந்துடும் சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரியுமா? சரி பாட்டி, நீயே தூக்கி. அம்மா, நீங்க எங்களை தெரியல, நீ பே, நாங்க தான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தோம். உனக்கு சொந்தக்காரவங்க ஒருத்தரும் இல்ல? நான் திக்கில்லாத ஆனாத. அப்படி சொல்லாதேம்மா, இந்த உலகத்துல மனித குலமே அற்று போய் ஒருவன் மட்டும் உயிரோட இருந்தா அவனுக்குத்தான் அனாதைன்னு பேர். துக்கப்பழ, வாழ்க்கையில நம்பிக்கை வேணும் தாயே, நம்பிக்கை வேணும். எதுல நம்பிக்கை வைக்க முடியும்? நான் நம்பியிருந்தவங்க எல்லாம் என்ன நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாங்களே, இது எனக்கு வாழ வழி இல்லை. நீ சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியலம்மா, கொஞ்சம் விபரமா சொல்லு. வாங்க. உனக்கு ஏதாவது புரியுதா? பச்சை உடம்புக்காரி அழுதுகிட்டு இருக்கா, மேலும் மேலும் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கிய. அது சரி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கு இதுதானா நேரம்? அதுக்குத்தான் யாருமே இல்ல போல இருக்க. அதுக்கு நாம என்ன செய்யறது? வா போல. நீ ஒரு மனுஷன், மனுஷன் தானா? பாவம், பச்சை புள்ளக்காரி திக்கு இல்லாம திணறிக்கிட்டு இருக்கா, என்னமோ பேச்சு பேசுறீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? இந்த பாரு, இந்த நிலைமையில நாம விட்டுட்டு போனோம், அது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்தாலும் செத்துடும். ஐயோ, அதுக்கு சொல்றேன், நாமே கூட்டிட்டு போயிடலாம். நாம சாப்பிட்டா அதுவும் சாப்பிடட்டும், நாம பட்டினி கிடந்தா அதுவும் கிடக்கட்டும். நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா நீ ஏதாவது சொல்லுவியோன்னு தான். சரிதான், இந்த உன் மனசுல எந்த அளவுக்கு ஈவிரக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு உன் மனசுலயும் இருக்குங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம ரெண்டு பேருடைய மனசு ஒத்து பாத்து இல்லையா? ஆமா, சில விஷயங்கள்ல மட்டும். இந்தம்மா நில்லு. எங்க போற? பாவம், அத போய் எங்க போறேன்னு கேட்டா அது என்ன சொல்லு? அம்மா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம், அங்க போய் எல்லாம் விவரமா பேசிக்கலாம். யோசிக்காதே, உன் மூட்டை முடிச்செல்லாம் கூட எங்க வீட்டுலதான் இருக்கு, வா போல. யாரையாவது ஓ சன்னியாசியா? எங்கயா மேல போற? இந்த தம்பி எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். கொண்டாட்டிய பறி கொடுத்தான், எப்படியா இருப்பான்? அப்படிதான் இருக்கிறான், துண்ட அடையா, என்னமா தூக்கத்துக்கு போற மாதிரி. மறதிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல ஐயா, நாளடவுல சரியா போகும். யோ, ஆமா, அந்திய பத்தி ஏதாவது தகவல்? என்ன அல்லிய பத்தி தகவலா? நீங்க தான் அது செத்து போச்சு தகவல் எங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, நான் கூட ஏதோ ஞாபகத்துல உளறேன்.
உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா, அப்படியே தூங்கிட்டு என்னமோ சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன், அதுல என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். என்ன சிந்தனை? பாவம், போனவன் மறுபடியும் வரவா போறா? அது ஏதுங்க, யாருக்கு போய் பொண்ணா பிறந்தாலோ? இந்த பாரியா, நீ தனிப்பட்ட முறையில அந்த பயகிட்ட போய் எதுவும் கண்ணா பின்னான்னு உளறிப்படப்படா தெரியுமா? எப்போதும் எனக்கு பின்னாலதான் நீ இருக்கணும். நீ வேற முந்திரி ஒண்ணு சொல்லாதே. பையனுக்கு தம்பிக்கு ஐயா நீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். நல்லா பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. எனக்கும் தான் கழுதைக்கு ஆகிற மாதிரி இவ்வளவு வயசாவது.
இன்னும் நான் வைத்தியனுக்கு காலன காசு கொடுத்தது கிடையாது. இவன் இந்த படுக்கையில படுத்தபடியே என் சொத்து பூரா செலவு பண்ணிடுவான் போல இருக்கு. உடம்புக்கு ஒண்ணு இல்ல, கையில என்ன இருக்கு? மனோவியாதி தான். இருந்தாலும் நான் ஒரு மருந்து எழுதி தர்றேன், அதை வாங்கி கொடுங்க. அப்படியே இருக்கிறானே. நானும் தான் சமய சந்தர்ப்பத்துல வந்து பேசி பாக்குறேன், பேச மாட்டேங்கிறேன். தேங்க்யூ. அப்ப நான் வரேன். வாங்க வாங்க. தங்கப்பதும மாதிரி ஒரு மருமகளை போயிட்டாலும் அதை விட இந்த பொட்டிய யாரா பாத்துக்கிட்டு இருந்தது? கர்மம் கர்மம். அனாவுதீனுக்கு அற்புத வழக்கு வந்து சேர்ந்தது மாதிரி உனக்குன்னு ஒரு பொட்டி எங்க இருந்துதா வந்தது? அப்படிதான் என்ன அது கஜானா பொட்டியா? உயிரை விடுறிய? எவனோ ஒரு வெட்டி பாய ஒரு பொட்டியை கொடுத்து விட்டானா, அதுக்காக முட்டிக்கிறான் முனவிக்கிறான். ஏமா, அந்த பொட்டிய பாத்தியா? ஓ, அதுவா? அந்த பெட்டிய பாண்டியன் வந்து வாங்கிட்டு போயிட்டாரத்தான். கேக்குறதுனா பதில் அங்க போகுது. போகட்டும் போகட்டும். சரி சரி, நான் போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. உண்மையாவா நளினி, அந்த பெட்டியை கொடுத்துட்டியா? பாண்டியனே வந்தானா? உண்மைதான் அத்தா. அக்கா சாகும் போது சொன்னாங்க, அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு பாண்டியனே இங்க வந்திருந்தாரு, நான் கொடுத்துட்டேன். பாக்கியம் சாகும் போது கூட நான் கொடுத்த பொறுப்பை மறக்கல. நானும் அக்கா கொடுத்த பொறுப்பை மறக்கல. எப்படியோ ஒரு பாரம் நீங்கிச்சு. நளினி, நீ செய்த இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி தெரிவித்தாலும் போதாது. கண்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு நன்றி தெரிவிப்பதா? நான் உங்களுக்கு பணிபுரியவே பிறந்தவள். இந்தாங்க. யாரு நீயா? பயந்துட்டியா மாதிரி கிழந்து? பச்சை குழந்தை இருக்கிற இடத்துல இப்படிதான் பயம் காட்டுறதா? நீ ஒண்ணு, அவனா பயப்படுவான்? வரையடா, வரமாட்டியா? சரி, நீ இந்த மாதிரி ஆளுங்ககிட்ட இருக்க வேண்டியவனா? சீரும் சிறப்புமா உள்ள செல்வ குடும்பத்துல பிறந்து தேக்க மர தொட்டிலே ஈக்களும் நுழைய முடியாமல் கட்டிய திரைக்குள்ள வளர வேண்டியவன்டா நீ. என்னமோ உன் தலைவிதி இருக்கட்டும். இந்த விளையாட்டுக்காண்ட. சரிதான், ரிக்ஷா பொம்மையா வாங்கிட்டு வந்த? ஆமா. ஓம் புத்தி ஒன்ன விட்டு எங்க போகுது? ஒரு காரு ஏறப்பலாம். அது தப்பு மறி கொழுந்து, தப்பு. சேற்றில முளைத்த செந்தாமரை என்று சொல்வார்களே, அதை போல வறுமையான குடும்பத்துல வளர்ற குழந்தைகள் தான் வருங்காலத்துல இந்த இருண்ட உலகத்தை நல்லா புரிஞ்சு உண்மையான உழைப்ப தெரிஞ்சு அவனும் ஒரு பெரிய உலக உத்தமனா மாறினாலும் மாறிடுவான். இயேசு, புத்தர், காந்தி இவங்கெல்லாம் ஏறப்பலாம் பொம்மையும் இந்த கார் பொம்மையுமா வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அடியாத்தி, பாண்டியனா கொக்காண்ட, எவ்வளவு பெரிய பேச்சு பேசிட்ட. பாக்கி அங்க உள்ள இருக்கு. காலையில இருந்து என்னமோ தாரதாரியா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கு. பாக்கியம், ஏம்மா இப்படி சதா அழுதுகிட்டே இருக்க? இதப்பா, உன்னுடைய குழந்தைக்கு பால் புட்டி வாங்கிட்டு வந்திருக்க. எதுக்கண்ணா இதெல்லாம்? அந்த பாக்கியம் கூடவா செஞ்சிருக்காமா? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான்? உங்க அன்பினாலதான் இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன். அம்மா பாக்கியம், நீயும் உன் குழந்தையும் எங்க கூட இருக்கிறதுனாலதான் என் மனபாரமும் வேதனையும் என்ன அறியாம குறைஞ்சுகிட்டே வருது. புயலையும் பூகம்பத்தையும் பொங்கி வந்த வெள்ளத்தையும் கடந்து திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை உன் கதையை விட வேதனை நிறைஞ்சதம்மா. நீ அதை கேட்டீன்னா? அட போது நிறுத்து, அது ஏன் அடாம இருக்கு? நீ வேற அழக்க ஆரம்பிச்சிட்டியா? பாவம், அது காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல. ஏம்மா அப்படியா? போய் சாப்பிடுமா, போ. மறிக்கொழுந்து தொட்டி புடி. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே, நாடி நிற்குதே அநேக நன்மையே, நாடி நிற்குதே அநேக நன்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. பாத்தீங்களா, பாத்தீங்களா, போனவளை பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறான தவிர இருக்கிற அப்பனை பத்தி ஏதாவது சிந்திக்கிறானா? பாத்தீங்களா, ஏதோ மனசு வச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா,
நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். அப்புறம் போறானே புஷ்ப விமானத்துல பரமேஸ்வரம் புள்ள, அவன் குடுத்து வச்சவன் நெஞ்சத்துல நிமிராம கொள்ளி சட்டியை தூக்கிட்டு போறானே அவன் தான் ஒரு மகன். நெய் பந்தத்தை புடிச்சுக்கிட்டு நிமிந்து நிக்கிறாங்களே அவங்கதான் பேர பிள்ளைங்க. வீட்டு முன்னால விழுந்து விழுந்து அழுதாளே அவதான் மருமகன் அப்படின்னு நாலு பேரு நல்ல விதமா சொல்லுவாங்க. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேனோ? அப்பா என்னப்பா, இனிமே என்ன ஒண்ணும் பேசாது. என்னடா தம்பி இப்படி சொல்ற? உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அப்பாடா, இப்ப தாண்டா தம்பி என் வயத்துல பார வாத்த. மறிக்கொழுந்து இன்னும் வரலம்மா? இன்னும் வரலண்டா. தூங்குறானா? இங்க கொண்ட நான் வச்சு. நான் கேக்குறேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதே. நீ இப்படி சதா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. வேதனையை அடக்கி அடக்கி வச்சு பிரயோஜனம் இல்லை. யாருகிட்டையாவது சொன்னாதான் உன் மனபாரம் குறையும். சொல்லுமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்னால முடிஞ்சத நான் செய்யறேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்டா. நீங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன குறிச்சு? என்னடா அது, உங்ககிட்ட கொஞ்ச நாளி விளையாடலான்னு வந்தா தூங்கிட்டு இருக்க, என்ன பார்க்க மாட்டே? ஓஹோ, இவனுக்கு நமக்கு என்ன உறவுன்னு நினைச்சு தூங்கிட்ட போல இருக்கு. இல்ல உன்னுடைய வருங்காலத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? நாளைக்கு அவ்வளவுக்கு நான் எங்க கொடுத்து வச்சிருக்கேன்? மறிக்கொழுந்து, ஏன் இன்னைக்கு உன் பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுது? எல்லாம் ஏமாற்றம் தான். அது சரி, இன்னைக்கு என்ன பணம் சம்பாதிச்ச? பத்தனா தான் கிடைச்சது. பத்தனாவா? உடன் ஒப்புறானே, என்ன கிண்டலா பண்ற? நீ என்ன தனியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குழந்தைக்கு வாங்கின பால் பாக்கி என்னைக்கே கொடுக்கணும்? அவன் வேற பத்து தர நடந்துட்டு போறான். பாக்கியத்துக்கு வாங்கின புடவை பாக்கியை வேற கொடுக்கணும். அரிசி கடைக்கு வேற அழுகணும். ஐயோ ஐயோ, இதெல்லாம் என் தலையிலேயே வந்து விடியணும். ஏன் இப்படி படபடன்னு பேசுற? வருமானம் ஒரு நாளைக்கு கம்மியாகும், இன்னொரு நாளைக்கு அதிகமாகும். இப்பெல்லாம் என்னமோ சவாரி ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. ஆமா, அஞ்சு மணிக்கே ஆபீசர் மாதிரி வீட்டுக்கு வந்து இவனை தூக்கி கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்தா பணம் என்ன மேல இருந்தா கொட்டும். இந்த பாரு, நீ ஒண்ணு சம்பாரிச்சு என்ன காப்பாத்த வேண்டாம். வேலை வெட்டி இல்லாம வெட்டி தோத்துல வளர்ந்த உடம்பு இல்லை. நடுத்தருவுல ஒரு கடையாச்சு, இல்லைன்னா நாலு வீடாச்சு. அனாவசியமா பேசாது. உலகம் முழுவதும் உன் குடிசைக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சுக்காது. அது பறந்து கிடக்கு. நான் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த பட்டை, நான் வரேன். இந்த அந்த நில்லு. என்னமோ வரவு சுருங்கிடுச்சே, செலவு அதிகமாகுதுன்னு சொல்ல வந்தா இந்த அடியம்மா பட்டை நான் போட்டுக்க போற மொட்டைன்னு கிளம்பிட்டி. எனக்கு என்ன, எப்படியோ அது போங்க. நான் ஏன் இதுல எல்லாம் தலையிடுறேன்? கொஞ்சம் காபி குடிச்சிட்டு போறியா? என்னையும் கலை கூட்டத்தையும் மறந்துட்டீங்களே, வாங்க போகலாம். மோகன, சபலப்படுத்தாதே. கலைப்பித்தன் உழைப்பு கலையால் மனிதனாவதை கெடுத்தாள் மோகனாக இந்த பழிச்சொலை வாங்கிக் கொள்ளாதே. அப்படி என்றால் எனக்கு விமோச்சனமே இல்லையா? ஏன் இல்லை? சந்தர்ப்பங்கள் ஒன்று கூடும் பொழுது நானே அழைத்துச் செல்வேன். அதுவரை சஞ்சலப்படாமல் போய் போய் வா மோகன். தாங்கள் இப்படி தட்டி கழிக்க கூடாது. தங்களுக்காக என் உயிர் துடியா துடிக்குது. அனுமதி தாருங்கள். ஏ கலை, கலை, என்னடா இங்க தகராறு? இந்த பொண்ணு யாரு? பொண்ணு இல்ல குரு, இது நம்ம மாஜி சிஷ்ய, பேரு மோகனா. ஏமா, உனக்கு அவனுக்கு என்ன விவகாரம்? என் குருவின் குருவே, தங்களிடம் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன். நாங்க இருவரும் காதலர்கள். இப்பொழுது என்னை பிரிந்திருக்க விரும்புகிறார். ஏண்டா அந்த பொண்ணை கண் கலங்க வைக்கிற? பெண் பாவம் பொல்லாது, அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லி அனுப்பு. ஊருக்கு சொல்லுமா பள்ளி, கழனி பானையில விழுமா துள்ளி. சாப்பாடு கொண்டாந்துட்டியா? ஓக, குரு வாழ்க்கையில விவகாரம் இருக்கு போல் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. சரி,
படுதடுமாறி இருக்கும் உன்னை வீடு சேர்க்க வேண்டியதனுடைய கடமை இந்த இதுல ஏ இல்ல எதுக்கு எடை போடாமல் யாரையும் ஏற்றுவதே இல்லை ஏ 105 பவுண்ட் பரவாயில்லை சற்று கவலையால் பெருத்திருக்கிறாய் ஏ பொக்கர பொக்கர போசேவலே தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே பொக்கர பொக்கர போசேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே உப்பையை கிளறி விடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே உப்பையை கிளறி விடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே காலம் நேரம் பதிந்து உலகை தட்டி எழுந்திடும் சேவலே காட்டினவரை கொத்தி விரட்டிடும் காரணம் என்ன சேவலே காலம் நேரம் பதிந்து உலகை தட்டி எழுந்திடும் கொத்தவும் இல்லை விரட்டவும் இல்லை குற்றம் ஏதும் நடந்திடவில்லை நம்பி இருப்பதும் நட்பை வளர்ப்பதும் அன்பு மெய் அன்பு அந்த அன்பின் கருத்தை விதவிதமாக அர்த்தம் செய்தால் அது வம்பு உப்பையை கிளறி விடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே கொக்கர கொக்கர போசேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே எங்க வந்து நடக்காரங்கள வந்தாச்சு வந்தாச்சா வெளியே நிக்கிறாங்க என்ன கேக்குறாங்க 1000 ரூபாய் கேட்டாங்க சாப்பாடு நம்மோட அப்பா 1000 ரூபாயா என்ன என் மோடத்தனம் கிட்ட விக்க போறாங்களா இதை விட நம்மளே ஊதி இல்லாம போல இருக்கு ஆமா கத்துக்கணுமே நீங்க ஊதுங்க நீ இழைச்சுக்கிட்டே வரியா அது இல்லைங்க போயா போயா போய் குறைச்சுக்கள் என்னத்தை குறைக்கிறது அவங்க குறைக்கிறதுனா சுத்தியத்தான் குறைப்பாங்க ஆனா நான் சொன்னது செய்ய போயா நீங்க சொல்றதுக்கு நாமளே போய் கேட்கணும்ல அவங்க அவங்க கேட்பாங்களா அவங்க அவங்க பெரிய ஞானத்துங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஞானம் இருக்கா உனக்கு அறிவு இருக்கா கையெழுதி பேசாதியா நான் ஒன்னு ஒண்ணு சொல்லலீங்க அவங்க சொல்லுவாங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியாது எண்ணெயில போட்ட பணியாற மாதிரி புது 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 புதுன்னு தான் குதிக்க தெரியுமா தவிர காரியத்துல ஒரு மண்ணா கட்டி இருக்காரு ஏமா இந்த நகையெல்லாம் ஒண்ணும் பிடிக்கலன்னு சொல்லிட்டியே அப்ப அந்த கல்யாணம் அதான் நடக்காதுன்னு என்ன மாப்பிள்ளை இது ஆரம்பத்துல அவசானம் பிடிச்ச மாதிரி அவசானமா அந்திய உயிரோட வச்சுக்கிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா சுபசங்கனமா முடியும் மேல பாயா இருக்கிறான் அவன் காதல கேட்டான் ஏன் குடுமையை பிச்சு போடுவான் ஏன் மாப்பிள்ள அல்லி எங்க பாத்தீங்க அல்லிய பாத்தீங்களா அல்லி மட்டுமா அவன் தாய் மாமன் பாண்டியன் கூட இருக்கானியா மாமா இருக்கு எங்க மாப்பிள்ள எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சகல ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும் போது என் மானத்தை காப்பாத்துங்க மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் உன்னை உன் மகன் எப்படி நம்புறது நம்புறதுக்கு என்ன வழியை சொல்லுங்க அதை நான் செய்து வைக்கிறேன் சொத்தப்புறம் எழுதி வை என்ன மாப்பிள்ள என்ன சிக்கல்ல கொண்டாந்து விடுறீங்களே அப்ப எங்களை ஏமாத்த பாக்குறியா யாரு யார மாப்பிள்ள ஏமாத்துறது என்ன பேசுறீங்க பேசாதீங்க மக மருமக எல்லாம் என் மகதான் சொன்னீங்க இப்ப மட்டும் என்ன இல்லைன்னு நான் சொல்றேன் அப்ப எழுதி வை ஐயா உயில் என்ன என் உயிரையே எழுதி வைக்கிறேன் நீங்க கல்யாணத்தை மட்டும் மங்களகரமா முடிச்சு வைங்க இந்தாமா பாக்யா மறுகுழந்தை கூப்பிடமா அவங்க இல்லையம்மா இல்லையா கல்யாணம் விட்ட வேலை இருக்குன்னு சொன்னேன் வர்றேன்னு சொல்லியிருந்தா எங்க போனா வேலையா நான் வர்றேனே நீ வரையா
நல்லா இருக்குமா? உன்னை கூட பிறந்த மாதிரி காப்பாத்திட்டு வர்றாவ, உன்னை வேலை கழிச்சிட்டு போனா என்ன சும்மா விடுவாளா? நான் இங்க சும்மா தானே இருக்கேன். எத்தனை நாளுக்கு தான் நான் உங்களுக்கு பாரமா இருக்கிறது? பச்சை பிள்ளைய வேற கையில வச்சிட்டு இருக்கேம்மா. நீ நான் செய்றேன். சரி வா. அடடா, நீங்க எங்க இருக்கிறீங்க தம்பி? மாலை எல்லாம் போட்டு தயாரா இருங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. அங்க எல்லாம் கீழே தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி, நீங்க எப்ப பார்த்தாலும் என்னமோ மாதிரியா இருக்கிறீங்க. போட்டுக்கிடுங்க. திருப்பதி மாலா, மீண்டும் என் கழுத்துல மாலையா? ஐயோ, இதனடி அக்கறமா இருக்க? ரகல கையில மாலை, இங்க வாங்கடி. வேலை செய்யாம என்ன வெட்டி பேசு? என்ன பங்கு போடுறீங்க? மைசூர் பாக்கா வெத்தலை பாக்கா? வேலைக்கு வரும்போது அந்த எண்ணத்துல தானே வருவீங்க? இல்லீங்க, இவ கழுத்துல இந்த மாலை. இவ கழுத்துல மாலை? மாலை போட்ட என்ன மாதையா கண்ணக்கியா? யாரவா? சரி, நீங்க எல்லாம் போய் வேலை பாருங்க. போ, இந்த பாத்திரத்தை வச்சுட்டு சமய கட்டு பக்கம் போங்க. அம்மா, இங்க வாய், இங்க வாய. நீ உயிரோட தான் இருக்கிறியா? அட கடவுளே, இந்த அநியாயம் உண்டா? சரி சரி, உனக்கு விஷயமே தெரியாதா? இத மாதிரி ஏமாந்த பொண்ணு இருந்தா உன் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் என்ன? 2000 கல்யாணம் கூட பண்ணிக்குவான். என்ன, அவர் உயிரோட இருக்கா? என்ன செய்யறது? இந்த மாதிரி பசங்களுக்கு தானே எம்மா வயசை ஏத்திக்கிட்டே போறான். எந்த பொண்ணுதான் அவருடைய துணி எல்லாம் பார்த்துல வந்தது? வந்துதான் இவன் தான் அனுப்பிச்சிருப்பான். இதை நீ பார்த்த உடனே ஆத்திரைய குடத்துல வந்து செத்து போவேன். அமுக்கலமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு செய்திருப்பான். என்னமோ, நீ நல்லபடியா இருக்கிறிய? கடவுள்னு ஒருத்த இருக்கிறான்ல, அவன் நல்லது கெட்டதை பாத்துக்கிறான். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன். அவர் உயிரோட இருக்கும் போதா எனக்கு இந்த விதவ கோலம்? மாமா, அவன் இங்க இருக்கார். இப்போ நான் உடனே அவரை பாக்கணும். இருமா, இருமா, நில்லு, நில்லு. இல்லம்மா, நீ தான் அவனை பாக்கணுங்கிற ஆசையில ஓடுறிய தவிர, அவன் முகத்திலே முழிக்கப்படாதுன்னு ஒத்த கால நின்றுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறான். அப்படியே உன்னை பாக்கணுங்கிற ஆசை அவனுக்கு இருந்திருந்தா உன்னை ஒடியாந்து பாத்துருக்க மாட்டான். பார்த்தானா, அதுக்கு என்ன மார்க்கம் விளங்குச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ பாவம், ஒரு அநாத பொண்ணை ஆசை காட்டி தாலிய கட்டி அதை பரதேசி கோலத்துல வெளியில அனுப்பிச்சுட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறியடா? இது நியாயமானு கேட்டா அது என்ன இஷ்டம்? நீ என்ன கேக்குறதுங்கிறான். பாமானி, 10 பேருக்கு முன்னால அவனை மானபங்கப்படுத்தும். நீ இருக்கும் போது அவன் எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்? அப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டப்படி ஜெயில் தண்டனமா? ஜெயில் தண்டனை. அவன் கையில விலங்க மாட்டி போலீஸ்காரன் இழுத்துக்கிட்டு போகணும். நீ இந்த கோலத்துல இருக்கும் போது அவன் மாப்பிள்ள கோலத்துல உட்கார்ந்து தாம்பாரு. அவன் ஆசையில மண்ணை போடு. வேண்டாம் மாமா, நான் அவரை பாக்குறதுனால இவ்வளவு ஏற்படும். அவரை பார்க்காமலேயே இருந்துடு. அவர் இங்க இருந்தா சுகமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அவர் சுகத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேணும்னாலும் அனுபவிச்சுக்கிறேன். என்னால் அவருக்கு ஒரு தொந்தரவு வேண்டாம். நீ இப்படி இருக்கிறதுனாலதான் அள்ளி செத்து போயிட்டான்னு ஊர் ஜனங்களை நம்ப வச்சு அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறான். அவர் அப்படி நினைச்சா அதுதான் சரி. அள்ளி செத்ததாக இருக்கட்டும். இருமா, இருமா, நல்ல பொண்ணு. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் செலவு போச்சு. வேண்டாம் மாமா, அவர் உயிரோட இருக்கிறது எனக்கு பெரிய ஐஸ்வர்யம். Thank you.
தயாநிதி, அற்ப மகிழ்ச்சியில் ஈடுபட்டு உண்மையை மறந்து போனேன். மங்கள நான் நெற்று திலகம் சூடிய பூவும் விதவை கோலத்தை தான் மறைக்கும். ஆனால் வேறு பெண்ணுக்கு வசமான என் கணவரை மீட்டு தர முடியுமா? முன்பு கணவர் இருக்க தாலி இழந்தேன், இப்போது தாலியை பெற்று கணவரை பிரிந்து விட்டேன். கொடுமை! எந்த பெண்ணுக்கும் எக்காலத்திலும் வரக்கூடாத கொடுமை வந்துவிட்டது. ஒரே தெய்வம் என்று வாழ்ந்து அவரை கைவிட்டு விட்டார். இனி நான் வாழ்ந்து என்ன பலன்? பொன்னையும் பொருளையும் பிரிப்பது உலகின் வழக்கம். ஆனா கொண்ட புருஷனை பிரித்த பின் சாவதுதான் வழி. துன்பங்கள் தொடர முடியாத உலகத்திற்கு போவதுதான் வழி. எப்போதோ சாக வேண்டியவன், ஆனா இறந்து சாகிறேன். கண்ணே அழுகிறார். நான் கேட்டுவிட்டால் உன்னை யார் கவனிப்பார்கள் என்றார். உனக்கு உன் அப்பா இருக்கிறார், அவருக்கு என்னை தான் மறக்க முடியும். மறக்க மாட்டாரா? மறக்க மாட்டா. கால் வலி மறைந்துவிடும், ஆனால் மனவேதனை அது மறைவதில்லை. நளினி, மறுபடியும் அக்கா நினைவு வந்துவிட்டதா? அத்தா, என்னையும் சிறிது நினையுங்கள். உங்களையே கணவராக அடைய வேண்டும் என்று இந்த வீட்டிற்கு வந்தேன். ஏமாற்றப்பட்டேன், இருந்தாலும் காத்திருந்தேன். இன்று உங்களை அடையவும் செய்தேன். ஆனால் மனமான பிறகும் நளினி, என் உள்ளத்திலே நடக்கும் போராட்டத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது. உன்னை நான் மணந்து கொண்டிருக்கவே கூடாது, அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏனத்தா, நான் உங்களுக்கு தகுதியற்றவளா? அப்படி அல்ல நளினி, ஒரு உள்ளத்தில் ஒருத்திதான் குடியிருக்க முடியும். இறந்தவர்களே நினைத்துக் கொண்டிருந்தால் இருப்பவர்கள் என்ன ஆவதத்தான்? அதுதான் வாழ்வின் விசித்திரம். வாழ்வு கணக்குக்கு ஒத்து வராது நளினி. அத்தான், அக்காவே சாகும் போது சொன்னார்கள். என்ன சொன்னாள்? என் பாக்கியம் என்ன சொன்னாள்? என்ன நினைத்தார்களோ என்னவோ, என்னை தனியாக கூப்பிட்டார்கள். நளினி, நீ அடைய வேண்டிய கணவரை நான் உன்னிடமிருந்து கட்டி பறித்துக் கொண்டேன். அந்த பாவம்தான், அவரை பார்க்க கூட முடியாமல் சாகிறேன். அவர் உனக்குத்தான் உரியவர். இராணுவத்திலிருந்து அவர் வந்ததும் நான் ஆட்சி கூறியதாக சொல், அவரை நீயே மணந்து கொள் என்று சொன்னார்கள். உண்மையாவா? உண்மையாகவா நளினி? உண்மையாகத்தான் அத்தான். உடந்து பாண்டியன் கொடுத்த பெட்டி, எங்கள் திருமண ஆடைகள். இல்லை, இல்லை, பாக்கியம் சாகவில்லை. என் பாக்கியம் சாகவில்லை. என் பாக்கியம் சாகவில்லை. என் பாக்கியம் சாகவில்லை. நீங்கள் சதி செய்து விட்டீர்கள். என்னை குருடனாக்கி
ஒரு பெண்ணின் வாழ்விற்கே உலை வைத்த துரோகியாக்கி விட்டீர்கள். அக்கா உயிரோட இருப்பதாக யார் சொன்னது? யார் சொல்ல வேண்டும்? உன் முகமாட்டம் சொல்கிறது, இந்த குழந்தை சொல்கிறது. குழந்தை என் பாக்கியம் பெற்றது, என் குழந்தை. இதோ இந்த திருமண ஆடைகள், பாண்டியன் கொடுத்த பெட்டி. இதை விட வேறு என்ன சாட்சியம் வேண்டும்? ஏன் விழிக்கின்றார்? நாடகம் வெளிப்பட்டு விட்டதே என்றால் ஆந்தைக்கு கூட கண்கள் இவ்வளவு கொடூரமாக இருக்காது. சொல், என் பாக்கியம் எங்கே? அவளை என்ன செய்தீர்கள்? எனக்கு தெரியாது. தெரியாது? பாண்டியன் வந்தான், பெட்டியை தந்தேன் என்று சொல்ல மட்டும் தெரிந்தரா? நான் உன்னை மறந்து கொள்ளும்படி அக்காவே சொன்னாள் என்று சொன்னாயே. மரியாதையாக சொல், என் பாக்கியம் எங்கே? சண்டாரி, இன்னுமா மறைக்கிறாய்? சொல்ல போகிறாயா இல்லை கொலை செய்யும்படி என்னை தூண்டுகிறாயா? இங்கே ஓடுகிறாய். என்ன 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 அது என்னவா? கண்ணிறைந்த ஓவியமாக பாக்கியம் உயிரோடு இருக்கும் போதே இன்னொருத்தின் கழுத்தில் தாலி கட்டிய உங்கள் மகனின் கோலாகல திருவிழா. சன்னியாசி, பாக்கியம் எங்கே? என் பாக்கியம் எங்கே? சொல் சொல். என்ன 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 என்னை நம்பி ஒப்படைத்து விட்டு போனேனே? எங்கே வைத்திருக்கிறாய் அவளை? என்ன செய்தாய் அவளை? எங்கே இருக்கிறாய் அவள்? தம்பி தம்பி சொல். எல்லாரும் சொன்னாங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும். நம்பிக்கை துரோகி, உறவாடி என் குடும்பத்தை குலைத்து விட்டு பதறுகிறாயா? என்னடா அவரை கூட திராட்டம் பண்ற? பாக்கிய உயிரோட தான் இருக்கிறா, என்ன அதுக்கு? அப்பா, எங்கே மறைத்து விட்டீர்கள் என் வாழ்வின் ஜோதி? அல்லும் பகலும் கொண்ட கணவனது பாத சேவையே தன் கடமை என கருதும் அந்த மாற்றுக்குறையா தங்கத்தை உயிரோடு வைத்துக் கொண்டா இந்த இரண்டாம் திருமணத்தை நடத்தினீர்கள்? மாமா, இது சட்டத்திற்கு விரோதம் என்று உங்களுக்குமா தெரியாமல் போய்விட்டது? ஐயோ, கணவனே தெய்வம் என்று வாழும் அந்த பத்தினி தெய்வம் இருக்கும் போதா இந்த பாடும் மனத்தை முடித்தீர்கள்? ஆமாண்டா ஆமா, அவளை பத்தி உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா உன்னை நான் உயிரோட பார்த்திருக்க முடியாதா? பார்த்திருக்க முடியாது. அப்படி என்ன செய்திருக்க முடியும் அந்த அப்பாவி? அப்பாவியா? அவளை அப்பாவி? ஏண்டா தொட்டு தாலி கட்ட புருஷன் பட்டாளத்துக்கு போயிட்டு வந்திருக்கே, பதறிக்கிட்டு கூடிய வந்து பார்த்திருக்க வேணா அந்த பத்தினி தெய்வம் பார்த்தாளா? அதுதான் போகட்டும். முதல் பொண்டாட்டி இருக்கும் போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறானே நம்ம புருஷன், இது நீதியான கல்யாணத்தை நிறுத்திருக்கணுமே. நிறுத்தினாளா? நிச்சயம் செய்திருப்பாள். நீங்கள் சதி எதுவும் செய்யாதிருந்தால். என்னடா என்னவோ எல்லாம் கண்ணால பார்த்த மாதிரி பேசுற? நம்ம குடும்ப கௌரவத்தையே குப்பமேட்டு கொண்டு போற கொலகாரிடா கொலகாரி. கட்டுன புருஷனுக்கே துரோகம் பண்ணிட்டு தனம் புரண்டு போயிட்டான். நடத்துக்கிட்டு தெரியுதான் அவன் ஓடுகாலிடா ஓடுகாலி. அப்பா, வாயை முடுங்கள். களங்கம் குடியேற முடியாத கற்பக விருஷன், என் பாக்கியம் ஒரு நாளும் அப்படி செய்திருக்கவே மாட்டாள். நீங்கள் சொல்வதெல்லாம் பொய், அவ்வளவும் பொய். ஆமாண்டா பொய் தான் பாரு, அது பொய். என்ன பழி வாங்குறதுக்கு உன்ன மயக்கு கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்தனம் பண்ணால, அது பொய். நீ பட்டாளத்துக்கு போயிருக்கும் போது பல விதமா நடந்து உனக்கு துரோகம் பண்ணாலே, அது பொய். இத்தனையும் போக நீ நல்லா வாழணுமே நினைக்காம தான் குழந்தைய காரணமா வச்சு உன்னை தலகுனிய வச்சிருக்கிறாளே, அதுவும் பொய் தாண்டா, பொய் தான். ஓ போ, உலகமே மாயனை பாடிக்கிட்டு தெரிஞ்சதா போடுவோம். என் பாக்கியம் நடத்தை கட்டவளா, பாதை தவறினவளா? இல்லை, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். என்னை பெற்ற நேரத்திலே நீ அடைந்த பொறுப்பை விட இப்போதுதான் பெரிதும் மகிழப் போகிறாய். என்னை எந்த நிலையில் காண வேண்டும் என்று ஏங்கி ஜோதியில் கலந்தாயோ அந்த நிலையை மணமான மங்கையாய், மணலை செல்வத்தை ஈன்ற தாயாய், மாங்கல்ய பலம் பெற்ற உன் ஆசைய மகளாய் வருகிறேன். நான் மிகவும் பாக்கியசாலி. இனி பூவோடும் மஞ்சளோடும் போய்விட்டாள் மகராசி என்ற பெயரோடு உன் பாதம் சேர்ந்துவிட சித்தமாகி விட்டேன். அம்மா, என்னை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள்ளம்மா. கவலையும் பயமும் நெருங்க முடியாத இடத்திற்கு நீ வந்திருக்கிறாய். அதோ பார், புத்தபிரானின் திருவுருவம்,
வாழ்க்கை புயலில் சிக்கி தவிக்கும் எண்ணற்ற மக்களுக்கு ஆறுதலும் அமைதியும் தந்து வரும் தர்மத்தின் பிறப்பிடம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆசைகளைத்தான் களைய வேண்டுமே தவிர வாழ்க்கையையே மாய்த்துக் கொள்ளக்கூடாது. உயிரை துறப்பதற்கு செலவிடும் மனத்துணிவை ஆசா பாசங்களை துறப்பதற்கு பயன்படுத்தினால் இந்த வாழ்க்கையே இன்பத்தை காணலாம். விட்டுறாத பக்கத்திலே உட்காந்து அந்த பெரிய கழுதை எங்க காணையா காணமா அது அப்படியே இருக்கட்டும். அந்த கழுதை என்னைக்கு ஆட ஆரம்பிச்சுச்சோ அன்னையிலிருந்தே இந்த குடும்பம் ஆட்டம் கண்டு போச்சே. தேவரா சரீரமுஸ்திரமைனதா ஏ சீதா 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 இவு செப்பாலூரா ஸ்ரீராமுடு கிட்ட சீதா இவு செப்பாலூரா அசோக் அசோக் என்ன செத்தா போயிட்டேன் சாக மாட்டேன் நான் சாக மாட்டேன். உலகம் தெரியாத அந்த பொண்ணுக்கு தூக்கு 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 இல்ல நான் அணு அணுவா செதப்பட்டு சின்னப்பட்டு சீபட்டு சாவேன். வைத்தியக்காரி இருக்கிற சொத்தையெல்லாம் வித்து காசாக்கிடுவோம். அப்புறம் அப்பனு மகனும் ஆறா பிறப்பாங்க. உன் புருஷன் உன்கிட்ட சரண்டாவான். சரியான யோஜனை அப்பதான் அவளுக்கும் புத்தி வரும். இந்தாமா உன் நல்ல புத்தியை வித்துட்டு இரவ புத்திக்கு கையேந்தாத. இதுக்கு தானே என் சொத்து பூரா உன் பேர் கழுதி வச்சேன். உத்தமே சத்புருஷன் பேசுறாரு கேளமா கேளு. என்ன மாப்பிள்ள கேலியா பண்றீங்க? ஏன் மாப்பிள்ள இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானே என் சொத்தெல்லாம் இது பேரு கழுதி வச்சேன். என்னமோ அந்த அறிவு கட்ட பய ஒரு மாதிரியா நடக்கிறான்னா அவனை திருத்தி நம்ம வழிக்கு எடுக்கிறதா நீங்க ஒரு பாதையில பூந்து போனா என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் கிட்ட என்னமா பேச்சு? உன் வேலைய கவனி மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் நாலா தெருவு அலைஞ்சு நாய்ப்படாத பாடுபட்டு சம்பாரிச்ச சொத்து இத வந்து மத்தாப்பு கொட்டுற மாதிரி போச்சு விடாது. பணம் பணம்னு பணத்தை சேர்த்து வச்ச இந்த பூதத்துக்கு இன்னும் பணத்தாசை போகுதான்னு பாத்தியாமா? சொந்தம் விட்டு போகாம இருக்கணுமேங்கிறதுக்காக என் மகனுக்கு என் தங்கச்சி மாவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் பாருங்க. அந்த பாவம் கை மேல பணம் கிடைச்சு போச்சு. குடும்பத்துக்கு ஏத்தவன் கோபுரத்துல தூக்கி வச்சானே கோட்டான். அது என்ன பார்த்து குரங்கு ஆட்டம் ஆடு. விருந்து வச்ச எனக்கு வேப்பன கஷாயம் கொடுக்கறான். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க கேஸுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் அநியாயமா இருக்குது? இத்தனை வருஷமா வக்கீல் ஊதியம் பாக்குறீங்க, இன்னும் புஸ்தகம் படிக்கிறேங்கிறீங்களே, அந்த சொத்த கைப்பற்றதுக்கு வழி இருக்கா இல்லையா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். பேசுறதுக்கு என்ன இருக்கு? எழுதி கொடுத்த சொத்தை எடுத்துக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை. சார் சார் ஒரே வார்த்தையில என் பாயிண்ட் அடிச்சு விடாதீங்க சார். கொஞ்சம் நல்லா கவனிச்சு சொல்லுங்க. சட்டமே அப்படித்தான் இருக்கு சார். அந்த சட்டத்துல ஏதாவது சந்து பொந்து இருக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க சார். சட்டத்தை எடுத்து சொல்றதுதான் எங்க தொழிலை தவிர சந்து பொந்து பாக்குறது எங்க வேலை இல்ல. மிஸ்டர் பிள்ளை நீங்க எழுதி கொடுத்த ஓயில நளினியா திரும்ப உங்களுக்கு எழுதி கொடுத்தா தான் உண்டு, இல்லன்னா அது தலைவிதி அவ்வளவுதான். அப்போ ஏன் தலைவிதி அவ்வளவு தானா சார்? பாதாமல் வா சாப்பிடுறதுக்கு 10 மாசமா யோசனை செய்து கடைசியில கடலைக்காயா தின்னு சேர்த்து வச்ச காசு சார் இது. இப்ப என்னடா பைப்பு தண்ணியை குடிக்கிறான் பாரு பரமசிவம் பிள்ளைன்னு ஊரே சிரிக்கும் போல இருக்கு சார். சரி நீங்க போயிட்டு வர்றீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய். அவனை ஏன் கூப்பிடுங்க? நான் வர்றேன். ஆனை குழியில விடும்போது தவளையும் எட்டி உதைக்கு. இந்தா நில்லு. யார் நீங்க? யாரப்பா இது? நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமா? இல்லம்மா இதே வீடுதான். உள்ள அள்ளி இருக்காளா? அள்ளியா? இங்க அள்ளின்னு யாரும் இல்ல. இல்லையா? அன்னைக்கு கூட பார்த்தேன் கையில ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தா. அதுவா? அது பேர் பாக்கியம். பாத்தீங்களா டாடி, பேர பாக்கியம்னு மாத்திக்கிட்டு இருக்கா. நாங்க அவளைத்தாமா கேக்குறோம். அவ எங்க? நாங்களும் அவளைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டாளா? நல்ல வேலை இந்த மட்டும் மாதம் ஒழிஞ்சாள. வாங்க பாப்போலாம். ஏமா? ஆமா, அவ கூட அவ தாய்மாமன் பாண்டியன் ஒருத்த இருந்தானே, அவன் எங்க?
பாண்டிய அவளுக்கு தாய்மாமனா? அந்த அல்லியா இவா? எங்க நீங்க சொல்றது உண்மைதானா? என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நீங்க வாங்கப்பா போலாம். இங்க உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிகள்ல சமீபமா பாக்கியங்கிற ஒரு பெண் வந்தாளான்னு விசாரி வந்திருந்தா அந்த பொண்ணு எங்க தங்கி இருந்ததா விலாசம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க. எங்களால் ஆன முயற்சி எல்லாம் எடுத்து எப்படி அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறோம். இந்த கை குழந்தைய வச்சுட்டு நீங்க வேற அலையாதீங்க, அமைதியா இருங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடுறோம். நல்லது சார். திருப்பதி திருப்பதி யஜமா கொஞ்சம் தண்ணி கொண்டுகிட்டு வா. சரிங்க. திருப்பதி யஜமா வேண்டாம் காப்பி கொண்டுகிட்டு வா. சரிங்க. திருப்பதி யஜமா அதுவும் வேண்டாம் மோரே கொண்டுகிட்டு வா. ஏன் இந்த சோஃபாலாம் தலைகளை கிடக்குது? இந்த சோஃபாவை நான் பணப்பொட்டியில வச்சு பூட்டியிருந்தேனே, யார் இதை வெளியில தூக்கி கொண்டாந்து போட்டது? என் பணம் அப்படி எல்லாம் போகுது போகட்டும். வக்கீலா எங்கேயா வந்தீர்? எங்க வந்தீர்? என்னால ஒண்ணு நடக்காது, வெளியில போகணும்னு சொல்லிட்டீர, எதுக்கு வந்தீர்? திருப்பதி யஜமா திருப்பதி இங்கதான் இருக்கிற யஜமா திருப்பதி. ஓய் வீராப்பா பேசிட்டு வெளியே போனீரே, வெக்க மான ரோசம் இருந்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பீராயா? அது இருந்தா இந்நேரம் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன நளினி மாப்பிள, வேலைக்கார முன்னால இப்படி எல்லாம் என்ன கேவலமா பேசலாமா? மகமாயி தெருவுல போய் மண்ணை தூத்துங்க. மருமவளே மாமனாரு மருமவ மேல மண்ணை தூத்தலாமா? மாப்பிள வேகாரங்க, என் மகளை கழுதி கொடுத்த சொத்தை திருப்புறதுக்கு வக்கீல்கிட்ட போனது தெரியாது நினைக்கிறீரா? வக்கீல்கிட்டயா? அநியாயம் அக்கிரமம். நான் டாக்டர் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தேன், என்ன ராமா கோயந்தான், என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. தம்பி தம்பி மூர்த்தி உனக்கு ஏண்டா இந்த தலைவிதி? தங்க மாதிரி உள்ள நளினியை விட்டுட்டு இந்த தரித்திரம் பிடிச்சவளை நினைச்சுக்கிட்டு ஏண்டாய் இப்படி சுத்துற? மூர்த்தி நீ அவளை சந்தோஷமா இருப்பீங்கிறதுக்காக என் சொத்து பூரா நளினிக்கு எழுதி வச்சேன். மூர்த்தி என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், அப்பா மகாங்கிற உறவு எப்பவோ விட்டு போச்சு. திருப்பதி குழந்தைக்கு பால் எடுத்துக்கிட்டு மாடிக்கு வா. குழந்தைக்கு பால்? ஆமா ஆமா, நீ பால் கொடுக்கறேன்னா குழந்தை அழுகுது. என்ன மாப்பிள்ளை இது, குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு போன பாலை கொட்டி விட்டீங்களா? கொட்டுங்க கொட்டுங்க. போயா வெளியேங்கிறேன், வெளியில போகணுமா? போறேன் போறேன். வாழ்ந்தவன் கேட்டான்னா என்ன அர்த்தம் உனக்கு தெரியாதா மீனாட்சி? என்ன போல பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு ஊர்ல அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்றானுங்களே, அவங்களுக்கெல்லாம் முடிவுல என்ன? இத மாதிரி பரிசு தான் சொல்றேன், இனிமே நான் யாருக்கும் மோசம் பண்ண மாட்டேன், மோசம் பண்ண மாட்டேன். அப்படி நீங்க கடன் பத்திரத்தை என்ன செய்வீங்க? பத்திரமா பத்திரம், நீ ஒரு பக்கம், என் மூச்சு நிக்கிறதுக்குள்ளார என் மருமவளை கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் சத்தரஞ்சாவடின்னு சுத்திக்கிட்டாலேற, நீ பத்திரம் பத்திரம்னு கத்திக்கிட்டாலேறிய. ஆமா உங்க மருமக உயிரோட இருக்குதுன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கிறான். கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னா கண்டிப்பா என் மருமவனும் இருக்கிறான். அதனாலதான உலகம் சுத்துது, அதை சுத்தி செயற்கை சந்திரன் சுத்துது, அதுல இருந்த நாய் செத்துது, உனக்கு தெரியுமா? அங்கங்க என்னங்க விஞ்ஞானங்களை எல்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உள்ள வாங்க. சன்னியாசி நீ உள்ளதான் இருந்தியா? இரு உள்ள இரு. சமாஷ் மீனா உன் புருஷனை நீ காப்பாத்துறதுக்கு ஒரு பொய் சொன்னியே, அதுல தப்பு ஒண்ணும் இல்ல, தப்பு ஒண்ணும் இல்ல. உன் பரிபக்தியை நான் பாராட்டேன், பல புஸ்தகங்கள்ல எழுத போறேன், எழுத போறேன். சன்னியாசி சன்னியாசி உன் பிள்ளைகளை காப்பாத்துறதுலயே கண்ணும் கருத்துமா இரு. எப்படியோ சமாளிச்சுக்க சமாளிச்சுக்க. என்னங்க என்னங்க வெளியே நிக்காதங்க, உள்ள வாங்க. உள்ள வர மாட்டேன், என் மருமவளை கண்டுபிடிச்சு என் மகன்கிட்ட ஒப்படைச்சு நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடாம நான் யார் ஓட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், மிதிக்க மாட்டேன், மிதிக்க.
அல்லி அல்லி என் மகளே மருமகளே. ஐயோ பாவம். அடுத்தமா ரொம்ப அயால பாவம்னு சொல்றியா? ஏய் கொஞ்சம் திரும்பி பாரு. என்னடி அங்க பாக்குற? அங்க பார்க்க சொல்லல, நீ செஞ்சிருக்க பாரு. பல நல்ல காரியெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு திரும்பி பாருன்னு சொன்னேன். உனக்கு என்ன கதி கிடைக்குமோ. திரௌபதி ஐயோ என்னடி ஐயய்யா இந்த பாரு, மிளகா விதைச்சா மிளகா தாண்டி வரும். போடி போய் நாமப்பட்டி எடுத்துட்டு வா. நாமத்தை போட்டு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாச்சு வந்தாச்சு. அந்த மனுஷன் அல்லிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நான் கண்டுபிடிக்கிறேன். உனக்கு தெரியுமா தேதி? என்ன நீ அல்லி அல்லின்னு தேடிக்கிட்டு இருந்த பாரு. ஆமா நம்ம வீட்டுல இருந்தாளே பாக்கியோன்னு ஒரு விதவை பொண்ணு, அவதான் அல்லியா. பாக்கியம் அல்லியா? விதவை பாக்கியம் அல்லியா? சொல்லாத இன்னொரு முறை, அல்லி குழந்தை, பாக்கியம் குழந்தையை பெற்ற தாய், அல்லி மலர வேண்டிய பூ, பாக்கியம் கருகிவிட்ட மொட்டு. மனமாக வேண்டிய அல்லி எங்கே? மனமாகி பிணமான பாக்கியம் எங்கே? பாக்கியம் என் அல்லியாக இருக்கவே முடியாது. எனக்கு என்ன தெரியும், இப்ப ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்கதான் சொன்னாங்க அவங்களுக்கு அல்லிய நல்லா தெரியுமா, ஒன்ன கூட அடையாளம் சொன்னாங்க. அல்லிதான் பாக்கியோன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. பாக்கியம் தான் அல்லியா? அப்படி இருந்தா அல்லி விதவையா? ஐயோ அல்லி 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 நீ விதவையா? பனிதூங்கும் மலர், கனி குலுங்கும் சோலை, அய்யுண்மையா? இக்கொடுமை உண்மையா? ஆடும் மயில், அசைந்து வரும் தென்கள் என்றெல்லாம் உன்னை பற்றி கனவு கண்டேனே. நீ விதவையா? நீ விதவையா? ஐயோ பொட்டிழந்த நெற்றி, அல்லி அல்லி. பாங்கல்யம் இழந்த கழுத்து, மஞ்சள் விலகிய மேனி, பூவிழந்த கொண்ட இடை, ஐயோ என்னால் இந்த கொடுமையை தாங்க முடியவில்லையே. அல்லி 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 நீ பேசும் சித்திரமாக காட்சி அளிப்பாய் என்றல்லவா உன்னை பற்றி கனவு கண்டேன். நீ பேசாத ஊமையாக ஆமையாக ஏன் அடங்கி கிடந்தாய்? ஐயோ மடியிலே விழுந்து கிடந்த புறாவை விட்டுவிட்டு அறத்திலே தேடி அழைத்தது போல் உன்னை பக்கத்திலே வைத்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அழைத்தேனே பாவி. நீ ஏன் இங்கிருந்தவள் ஓடினாய்? நீ ஏன் இங்கிருந்தவள் ஓடினாய்? மாமன் பக்கத்திலே இருந்து கொண்டு நம்மை தெரியாதவன் போல் இருக்கிறானே என்றா? இல்லை பெற்ற தாயை இழந்தோம், கட்டிய கணவரை இழந்தோம். இனி யாராலும் தீர்த்த முடியாத பாலகரமாகிவிட்டது. இனி இந்த வாமனால் தான் என்ன செய்ய முடியும் என்றா இங்கிருந்து ஓடினாய்? ஐயோ என்னால் தாங்க முடியவில்லையே, தாங்க முடியவில்லையே. அல்லி உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது. இதோ வந்து விட்டேன். அல்லி அல்லி உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் அல்லி அல்லி. குடிசையிலே கோலம் இழந்தவளாக, குங்குமமற்றவளாக, விதவையாக காட்சியளித்தாய். நெற்றியிலே குங்குமம், கழுத்திலே தாதி. நீ சுமங்கிலி, நீ சுமங்கிலி. நான் சுமங்கிலி கட்டுக்கழுத்து. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அப்படியேதான் இருக்கிறாய். இந்த நாள் எனக்கு ஒரு இன்பமான நாள், என் இருதயம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த திருநாள். அல்லி உன்னை கண்டுவிட்டேன், என் கனவுகள் பலித்து விட்டன. இனிமேல் தான் எனக்கு நிம்மதி, இனிமேல் தான் எனக்கு நிம்மதி. அல்லி ஆமா ஆமா நானும் அப்படித்தான் என் ஏமாந்தேன். ஆனால் பிறகுதான் புரிந்து கொண்டேன், யாருக்காக ஓடி வந்தேனோ, யாரை தேடி அலைந்தேனோ, அந்த தேன்மலர் என் குடிசையிலே தான் இருந்தது என்ற உண்மையை பிறகுதான் தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டேன்? பாவம் உனக்கு புரியாதுதான். இறந்து போன உன் தாயோடு பிறந்தவன், உன் தாய் மாமன் ஒருவன் பட்டாளத்திலே இருக்கிறான் என்பதை நீ கேள்விப்பட்டதுண்டா? கேள்விப்படுவதன் அந்த பாவியை நம்பி பணம் வரும் பணம் வரும் என்று ஏமாந்து கடைசியில் சாவின் மடியில் சாந்தி தேடிக்கொண்டாளையா என் தாயா? அந்த கேடு கட்டவன் ஆயிரம் ஆயிரம் தொல்லைகள் பட்டு வந்தும் தன் அக்காளை காண முடியாத அந்த பாதி உன் தாய் மாமன் நான் தான் அல்லி. ரிக்ஷாக்காரனாக இருந்தானே, உறவு முறை கொண்டாடுகிறானே என்று பார்க்கிறாயா? அல்லி நான் தான் தங்கத்தின் தம்பி, உன் மாமன். மாமன் கடன்காரர்களுக்கு அஞ்சி கதறி அழுது தம்பி வருவான் தம்பி வருவான் என்று வெளியிலே ஆசையை தேக்கி கடைசியில் வெந்து மாண்டாளே என் தாய்.
அப்போது வராத மாமன் இப்போது வந்திருக்கிறாய். தவறு என்னுடையதல்ல. தகாத ஒருவனை நம்பினேன். சாவு இப்போதோ இன்னும் சற்று நேரத்திலோ என்றிருந்த போர்க்களத்தில் நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையே நக்காளிடம் கொடுத்து என் வீட்டிலே விளக்கேற்றி வையடா என்றேன். சரி என்றார். பைத்தியக்காரா, வெளுத்ததெல்லாம் பாலன்றி எண்ணிவிடாதே என்பதை காட்டிவிட்டான். என்னை ஏமாற்றி விட்டான் அந்த நண்பன். என்ன பணம்? ஆம், அழகான ஒரு பெட்டியில் வைத்து பத்திரமாக அனுப்பினேன். யார் அந்தாள்? சொன்னால் உனக்கு தெரியாது. உருண்டோடும் பணத்திற்காக ஒரு குடும்ப விளக்கை அணைத்த அந்த பாதியே உனக்கு தெரியாது. அவன் பெயர் மூர்த்தி. நம்பியவனை நாசம் செய்த அந்த நயவஞ்சகன் என்றாவது ஒரு நாள் என் கையில் கிடைக்கத்தான் போகிறான். புத்தி கெட்டவனே, அடிபட்ட புலியும் மிதிப்பட்ட நாகமும் வஞ்சிக்கப்பட்ட மனிதனும் பழிக்கு பழி வாங்காமல் இருக்க மாட்டார்களடா பாதி என்று பாலம் புகட்டத்தான் போகிறேன். உன்னிடம் முறை கொண்டாட வரவில்லை. தாய்மாமன் இருக்க வேறொருவனை மணந்து கொண்டாயே என்று கேட்பதற்காக வரவில்லை. நான் ஒரு காவி கட்டாத துறவி. சத்தியமாக சொல்லுகிறேன், நீ என் தங்கை அல்லி, நீ என் தங்கை. கதவை திற. அல்லி, அல்லி, அல்லி. பாக்கியங்கிறவளை பத்தி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என் பாக்கியம் கிடைச்சாச்சா? எங்கே எங்கே? புத்த மடத்துல அனாதையா ஒரு பொண்ணு இருக்கிறாங்களா? ஆனா உங்க பாக்கியம் கரெக்டா தெரியல. கூட்டிக்கிட்டு போய் நீங்க தேடின பாக்கியம் அவங்களான்னு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிட்டு வர சொன்னார். என் பாக்கியம் தான் கிடைச்சிருப்பா. வாங்க போலாம். கவலைப்படாதே. தண்ணி, இது வந்துட்டே மாமா. மாமா, இதோ தண்ணி. மூர்த்தி, உதராதே. பொறுமையே உருவான நீ இந்த அவமானத்தை சகித்துக் கொள். அலை மோதும் நெஞ்சத்தை அடக்கு. நிலை மாறி போனவளையே மறந்து விடு. போய்விடு, போய்விடு. இவங்க இல்லையா? அல்லி, உன்னை அடையும் பாக்கியம் பெற்ற அந்த புண்ணியவான் யார்? எங்கிருக்கிறார் சொல். அவரை காண வேண்டும் என்று என் சிந்தையை அணு ஒவ்வொன்றும் துடித்துக் கொண்டிருக்கிறது. சொல் அல்லி. அது எனக்கே இல்லாத அக்கா. எப்போது வருவார்? நானே விரும்பாத கேள்வி. அப்படி சொல்லாதே அல்லி. குளிர் நிலவாம் என் நெஞ்சிலே கொஞ்சம் விளையாடிய உன் செல்வன் எங்கே? அந்த வண்ணப்பிற எங்கே? உன் மகன் எங்கே? அவன் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்து விட்டான். அவன் அப்பாவிடமா? ஆமா. பிறகு நீ ஏன் தனித்திருக்கிறாய்? அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். அல்லி, உன்னை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். உன் துன்பம் என் துன்பம், உன் பகைவன் என் பகைவன். சொல் அல்லி, சொல். வேண்டாம். எரிந்து போன சாம்பலை கிளறுவதும் இனி யாருக்கும் லாபம் இல்லை. என்ன அல்லி புதிராகவே பேசுகிறாய்? உண்மையை சொல். உன் கணவன் தான்? முடிந்து போன கதை என் வாழ்க்கை. அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. புரிகிறது அல்லி, புரிகிறது. அச்சு பதுமையே, ஆரணங்கே, அழகு மயிலே என்று எவனோ வர்ணித்திருக்கிறான். நீ அவன் ஆசை வார்த்தையிலே மயங்கினாய், ஏமாந்தாய், இன்று அனாதையானாய். அப்படித்தானே அல்லி? வஞ்சிக்கப்பட்டவளானி, அந்த வஞ்சகன் யார்? வாழ முடியாதவளானி, உன்னை வழிக்கு விடச் செய்தவன் யார்? எங்கே இருக்கிறான்? சொல். உனக்காக நான் எதையும் செய்ய தயாராயிருக்கிறேன். சொல்லம்மா, சொல். எனக்கு வேண்டியதை சொன்னால் மறுக்க மாட்டீர்களே மாமா? நிச்சயமாக மறுக்க மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? உன் கணவன் காலடியிலே விழுந்து அல்லியை ஏற்றுக்கொள்ளடா என்று கெஞ்ச வேண்டுமா? செய்கிறேன். சொல் அல்லி, என்ன செய்ய வேண்டும்? நான் உங்கள் அக்காளின் மகள் என்பதை மறந்துவிட வேண்டும். எனக்காக, என் வாழ்வுக்காக, என் கணவரை தேடி கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்க வேண்டும். இதுதானா நீ என்னிடம் கேட்கும் உதவி? இதற்காகத்தானா இத்தனை காலம் கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடித்தேன்? எனக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மிகவும் நன்றி. என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. தயவு செய்து இங்கிருந்து போய் போகிறேன். அல்லி, போகிறேன். நான் பெட்டியை கொடுத்து ஒருவனிடம் ஏமாந்தேன். நீ உன் வாழ்வை கொடுத்து ஏமாந்தாய். நாம் இருவருமே ஏமாற்றப்பட்டவர்கள் தான். உனக்கு உதவி செய்தாவது என் கண்ணீரை துடைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் என் இதயத்தை தூளாக்கி விட்டான்.
நான் போவதுதான் உனக்கு சாந்தி தரும் என்றால் போய்விடுகிறேன். உன் கண்களுக்கு அப்பால் வெகு தூரம் போய்விடுகிறேன். போகும்முன் ஒன்று சொல்லுகிறேன், பெட்டியை கொடுக்காமல் என்னை ஏமாற்றினானே மூர்த்தி, அவனை இப்போது பார்த்தாலும் மன்னித்து விட்டு விடுவேன். ஆனால் உன் வாழ்வை கெடுத்து என்னிடம் கூட உண்மையை மறைக்கும்படியான நிலைமையை ஏற்படுத்தினானே உன் கணவன், அவனை சந்தித்தால் உயிரோடு விடவே மாட்டேன். இது சத்தியம். மாமா, எனக்கு கொடுத்த வாக்கியை மறந்து விடாதீர்கள். ஆண்டவனே, என் கணவருக்கு எந்த வித ஆபத்தும் நேரக்கூடாது. திருப்பதி, சாமான் விட்டு போ. சின்னஜிமா பெட்டி எல்லாம் இது எதுக்குங்க? உள்ளடாங்கிக்கோ, இரண்டையும் கொண்டு படைச்சிக்கோ சீக்கிரம். அப்பா, எங்கப்பா? இருக்குமா. சீக்கிரம் மகராசி. இல்ல, நீ மணிமேகலை அல்லவா? நான் உன்னை ஒன்று கேட்க வேண்டும், தயவு செய்து பார்த்து சொல்லுவீங்களா? உன்னிடத்துல அள்ள அள்ள குறையாத ஒரு அட்டைய பாத்திரம் இருந்தது, அதுக்கு ஈயம் பூசித்தியா? நீ ஈயம் பூசித்தியா? மாமா, மாமா, நான் தான் அல்லி, என்ன தெரியலையா? மாமா, மாமா, நான் தான் அல்லி, உங்க மருமகள். மாமா, மாமா, என்ன தெரியலையா? மாமா, என்ன பாருங்க மாமா. அல்லி, என் மருமகள், நீ இங்கே இருக்கிற, நீ இங்கே இருக்கிற, உன்னை நான் பார்த்துட்டேன், என் பாரமெல்லாம் நீங்க. மாமா, மருமகளே, மருமகளே, மருமகளே. மாமா, இது என்ன கோலம்? ஏன் இந்த விதி? விதி அல்லம்மா, நான் செய்த சதி. எட்டி உதச்ச காலுக்கு முத்தமிடுற உனக்கு நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனைம்மா, எனக்கு கிடைச்ச தண்டனை. அல்லி, என் மருமகள், என்ன மதிச்சு? மாமா, மாமா, என்ன இது? நீங்க பெரியவங்க, நடந்ததெல்லாம் இப்படி மனசுல வச்சுக்கலாமா? ஐயோ, இந்த பாவிய மனமாறவா மாமான்னு கூப்பிடுறேன். அல்லி, என் வீடு தேடி வந்த ஸ்ரீதேவி உன்னை காலால உதைச்சு தள்ளிட்டு அந்த மூதேவிய நடு வீட்டுல உட்கார வச்சு நான் தான் நாசமா போயிட்டேன், நாசமா போயிட்டேன். அல்லி, நீதாமா எனக்கு வழி காட்டணும், என் குடும்பத்துக்கு வழக்கேத்தி வைக்கணும்மா. மாமா, மாமா, என் மனதிலே புது ஆசைகளை புகுத்தாதீர்கள். இன்ப துன்பங்களை சமமாக்கி நிம்மதியாக இருக்கும் என்னை சபலப்படுத்தாதீர்கள். அலை ஒழிந்த கடலாய் அமைதியாக இருக்க என்னை விட்டு விடுங்கள். இருமா, இதோ உன் புருஷனை கூட்டிட்டு வா. மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம், இனி அவர் என்னை பார்க்க வேண்டாம். இல்லம்மா, நொந்து போயிருக்கிற உள்ளத்தை அவனாலதான் மாத்த முடியும். இருமா, இப்பவே நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. மாமா, ஐயோ, இருதலை கொள்ளி எறும்பு போலாகி விட்டதே என் வாழ்க்கை. ஒரு புறம் கட்டிய கணவன், மறுபுறம் தாய் மாமா, என்னால் இருவருக்கும் பகை வேண்டாம். அவர் இங்கே வருவதற்குள் நான் இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும்.
அல்லி அல்லி மாமா, இனி உன் துன்பமெல்லாம் நீங்கிவிடும். திருப்பதி, அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போய் புத்த மடத்தை ஒட்டி இருக்கும் குடிசையில் கொடுத்து விட்டு வா. ஐயோ மோசம் போயிட்டே யஜமா, நரணி அம்மாவும் வக்கீலையாவும் அந்த பெட்டி பணம் குழந்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். என்ன செய்வது, பாலைவனத்திலே நீர் சுரக்குமா? என் உள்ளத்திலே ஊறி நின்ற அன்பும் ஆசையும் வற்றிவிட்டது. இனி இங்கே இருப்பதெல்லாம் வெறும் கூடுதான். இல்லற வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்க துடிக்கும் ஒரு பெண்ணின் கனவுக்கும் கற்பனைக்கும் நான் ஏற்றவன் அல்ல. உன் காதல் வாழ்க்கைக்கு தகுந்த வேறொரு வாலிபனை மணந்து கொண்டு நீ சுகமாக இரு. வேறொரு வாலிபனா? நல்ல பொண்ணு, ரெண்டு பேரும் புருஷனா நினைக்க மாட்டாங்க. நான் உன்னைத்தான் புருஷனா நினைத்து என் எண்ணத்துல மண்ணை போட்டாது, என்னை கைவிட்டாது. வேதனை வெள்ளத்திலே கரையேற தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த முடவனையா கை கொடுக்க சொல்லுகிறான்? வேண்டாம் மறிக்கொள்ளு, நீ வளரும் கொடியை போன்றவள், நானும் சிறு காத்தடித்த மரம் போன்றவள். என்னை மறந்துவிடு, நான் வருகிறேன். உன் கையால எனக்கு தாலி கட்டுவேன் நினைச்சேன், அது நடக்காம போனால் இந்த கையாலேயே கழுத்தியாவது நெரிச்சு கொண்டிரு. அதாவது நான் செஞ்ச பாக்கியமா இருக்கட்டும். பைத்தியக்காரி, என் மேல் உள்ள அன்பினால் இப்படி எல்லாம் பேசுகிறேன். வேண்டாம், நான் போகிறேன். நீ போக முடியாது, நீ போக முடியாது. என்ன உயிரோட விட்டுட்டு நீ போக முடியாது, என்ன உயிரோட விட்டுட்டு நீ போகவே முடியாது. அல்லி அல்லி, ஐயோ சமயம் தவறி வந்துட்டேன், மன்னிச்சுக்குங்க. நான் வந்து இங்க அல்லின்னு, அதான் குழந்தை குட்டிகளோட பாக்கியம்னு ஒரு பொண்ணு இல்லை. எப்பா மிரட்டாதே, எனக்கு பயமா இருக்கு. நான் வாழ்க்கை பூராவும் கெட்டதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் இந்த சன்னியாசி, ஆனா கடைசியில் ஒரு நன்மை செய்யலாம்னு ஏற்பாடாதே. நான் வந்து அவன் புருஷன் வீட்டுல கணக்க முடியல. என் அல்லியின் புருஷன் மேலமாசி வீதி இந்த பரமசம்பிள்ள, பரமசம்பிள்ள அவர் மகன் மூர்த்தி. அவன் கூட பட்டாளத்தில், அவர் பட்டாளத்தில் பெரிய உத்தியோகராஜ. பெட்டியை கொடுத்து அனுப்பினே நம்பி. பெட்டியை நீதான் கொடுத்து அனுப்பிச்சியா? அவன் தான் அல்லியின் கணவன். மறைக்கொழுந்து எங்கள் குடும்பத்தை கெடுத்த ஒரு பால் இருக்கிறான் என்று உன்னிடம் அடிக்கடி சொல்வேனே, அவன் தான் அல்லியையும் கெடுத்தவன். துரோகி, இப்போது கிடைத்து விட்டான். இதோ போகிறேன், என் கடைசி வேலையை முடிக்க. மூர்த்தி துப்பாக்கி தூக்கிட்டீங்க போயிட்டாங்க. மூர்த்தி, இது பாக்கியத்தோட குழந்தை இல்ல, இது எப்படி உங்க கையில கிடைச்சது? என்னது, நான் இப்படி போயிட்டே இருந்தேன்னா அங்க ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட். அங்க பார்த்தா ஒரு பொண்ணும் ஒரு பெரிய மனுஷனும் செத்து கிடந்தாங்க. இந்த குழந்தையும் பொட்டியும் இருந்தது. சரின்னு எடுத்துக்கிட்டு போலீஸ் ஒப்படைக்கலாம் போயிட்டு இருக்கேன். இங்க கொண்ட என்ன அக்கா? அக்கா இந்த உன் குழந்தை கார் விபத்துல சிக்கிக்கிட்டதோட பாண்டியனுக்கு வேற உன் புருஷன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தீர்த்து கட்டிடுவேன்னு போயிருக்காரு. இந்நேரம் என்ன ஆச்சோ என்னமோ தெரியல. இல்லை,
பணி அடிக்க வந்திருக்கிறேன். துரோகம் செய்த மோசக்காரா, எங்கே உன் வீரம், எங்கே உன் அதிகாரம், எங்கே உன் ஆணவமான பேச்சு? கோப குரல் காட்டி கொக்கரித்தாயே, இப்போது ஏன் பயந்து ஓடுகிறாய்? பயந்து ஓடுகிறேனா? பைத்தியக்காரா, சாவு எனக்கு சாதாரணம். உடித்துக் கொள்ளும் அக்கிரமத்தின் கடைசி அத்தியாயத்தை என் வாழ்க்கையை சாகடித்த சதியார்களை பழிவாங்க புறப்பட்டேன். ஆனால் சதி செய்து விட்டது விதி. விதி? விதியின் தலைமீது பழிசுமத்து வீரனே, குமுதமலர் குணமும் அமுதமுக அழகும் கொண்டு அழித்ததுதா சித்திரத்தை? உயிருக்குயிரான உத்தமியை ஒரே ஜீவனை ஒழுங்காக வைத்து வாழ தெரியாத உண்மத்தனே, என் அல்லிக்கிளி அணுவடுவாக கதுக்கிய இந்த கல்லண்ட கலை அல்லி, அந்த கள்ளியின் பெயரை சொல்லி என்னை சித்திரவதை செய்யாதே. அதற்கு பதிலாக என்னை சுட்டுவிடு. அந்த விபச்சாரியை பற்றி விபச்சாரி, விபச்சாரி வீரரே, என் அல்லியையா உபச்சாரி என்றாய்? உன் வாயால் அவளை உபச்சாரி என்று கேட்பதை விட ஊராரின் வாயால் அவள் விதவை அவரை சுடுவதற்கு உங்களுக்கு இருக்கிறது. ஏன் அன்று குடிசையிலே இனி உன் துன்பம் எல்லாம் நீங்கிவிடும் என்று கொஞ்சி குலவிய காதலன் என்கிற உரிமை, உன் கண்ணாளன் என்கிற உரிமை யாராலும் மாற்றவே முடியாது. சொன்னதை இதையெல்லாம் உன்னால் எப்படியும்மா சகிக்க முடிகிறது? அதுதான் தமிழ் மண்ணுக்குள்ள மகிமை, ஒரு பெண்ணுக்குள்ள பெருமை. சபாஷ், பத்தினி வேஷம் பிரமாதம், பிரமாதம். அத்தா என்றாருங்கள், எந்த அல்லியை யார தழுவினீர்களோ, ஏழை வீட்டில் கிடந்த எந்த அல்லியை தாலி கட்டி தாரமாக்கினீர்களோ, எந்த அல்லியின் வயிற்றில் உங்கள் அன்பின் சின்னமாக தவழ்ந்து இதோ என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் திகைத்திருக்கும் இந்த செல்ல கிளியையும் சேர்த்து துப்பாக்கியால் சுட்டு பொதுக்கி விடுகிறது. அத்தா, அந்த குடிசையில் இவருக்கு பட்ட காயத்துக்கு மருந்திட்ட காட்சியை கண்டு அதனால் கொண்ட சந்தேகத்தால் தானே என்னை இப்படி எல்லாம் பேச துணிந்தீர்கள். அழுது கொண்டே பிறந்து அதட்டலுக்கு பயந்து கொண்டவனுக்கு நடுங்கி பதியே தெய்வம் என வாழும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சந்தேகம் எனும் பாம்புக்கு பலியாவதை போல் ஆகிவிட்டது என் வாழ்வு. பரவாயில்லை, ஆரோ குளமோ கிடைக்காமல் உங்கள் கையாலேயே சாகும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததல்லவா? அதுவே போதும். ஆனால் ஒன்று, எனக்காக தன் வாழ்வையே தியாகம் செய்து இதோ நிற்கும் இவர் யார் தெரியுமா? ஒரு நாள் என் வாழ்வுக்காக உங்களிடம் பெட்டியை கொடுத்து அனுப்பியவர். என்ன, உன் வாழ்வித்தாவா? ஆமாம், என் தாயோடு பிறந்தவர், சந்தேகத்துக்கு மேலானவர், என் தாய் மாமன். இப்போது சந்தேகம் தீர்ந்து விட்டதல்லவா? இனி என்னை சுடுங்கள், சுட்டுவிடுங்கள், சுட்டுவிடுங்கள். தம்பி, தம்பி, என்னடா துப்பாக்கியும் கைமா நின்றுட்டு இருக்கிற? கடவுள் கடவுள்ங்கிறாங்களே, நம்ம அள்ளி தாண்டா கண்கண்ட தெய்வம், நம்ம குடும்பத்துக்கே குத்து வளர்க்கடா, மாசில்லாத மாணிக்கண்டா, அவளை சுட்டுக்கூடாதா? மூர்த்தி, பாண்டியா, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு பாண்டியா. மூர்த்தி, மூர்த்தி, மாசில்லாத நிலவு என்று என் அல்லியை நீ தெரிந்து கொண்ட போதே என் கோபமெல்லாம் பறந்து விட்டது. என் அக்கால் சமாதியின் முன் நான் எடுத்துக்கொண்ட சபதம் நிறைவேறிவிட்டது. இனி என் அல்லி நிம்மதியாக இருப்பாள். அமைதி, 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 சாந்தம், சாந்தம், பொறுமை. அதாவது சிறு விஷயம், இந்த பெட்டி யாருக்கு சேர வேண்டும்? இங்கே கூட அக்கா, நீ மயங்கி கிடந்தப்போ இதை நான் தானே எடுத்து வைத்தேன். இந்த அத்தா, உரியவரிடம் சேர்க்கும் வரை இதை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும்னு சொன்னீங்களே, இந்தாங்க. பாண்டியன், என்னை மன்னித்து விடு, இந்த பெட்டியை கொடுக்காமலேயே
உன் குடும்பத்துல விளக்கேத்தி வச்சுட்டேன். அல்லி, அன்றும் இன்றும் என்றும் உனக்கு நான் அளிக்கும் ஒரே பரிசு பாண்டியன் பரிசு. மாமா, இது எனக்கு சேர வேண்டியதல்ல. இதுக்கு சொந்தக்காரவங்க இனிமே இவங்க தான். இது என்ன பெட்டி? மாயப்பட்டியா அல்லது மந்திரப்பட்டியா? கை மாறிக்கிட்டே இல்ல இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். மந்திரமாவது மாயமாவது மந்திரம் கால் மதிமுக்கால் கொஞ்சம் இப்படி கொடுங்க. இந்த பக்கம் அப்பா. இவன் வேற மந்திரம் போடுறான். குழந்தைகள், நகைகள், பணங்கள், ஒரு கல்யாணத்துக்கே வேண்டிய சாமான்களா இருக்கு. மாலை இருக்கு, அதை போட்டா. பாண்டியா இப்படி வா, இந்த மாலையை பிடிச்சுக்கோ. குடி அறிக்கொழுந்து இந்த மாலையை பிடிச்சுமா போடு. தயங்காதீங்க மாமா, அப்புறம் மறிக்கொழுந்து நாலு வீடாச்சு நடுத்தருவில் ஒரு கடையாச்சுன்னு கோவிச்சுக்கிட்டு போயிட போகுது. சீக்கிரம் போடுங்க போடு. ஒரு பிறந்து இடத்தை விட்டு அசைக்க கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கணும். ஆமாமா டேயப்பா, நீ மாலை போட்டது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கும் என் மீனாட்சி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அப்படியா மீனாட்சி, நான் ஏதோ இது கேட்கிறேன். அன்பு வேணும் சார் அன்பு, அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார் பாசம், அது எந்த பசாரில் கிடைக்கும்? மன நிம்மதி வேணும் சார் மன நிம்மதி, அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்? மூணு மாசம் டைம் கொடு, உனக்கு வேண்டிய அன்பு பாசம் விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டில் எங்கிட்ட தான் சப்ளை ஆகுது. உனக்கு தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் மூணு மாசம் உயிரோடு இருக்க தயாரா இல்லை சார். டேப்பா ஒரு மாசம் டைம் கொடுற. ஒரு மாசமா? சரி, ஒரு மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன், என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். ஒரு மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல. நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தரேன். இடம் நல்லா இருக்கணும், நல்ல கார்டன் கீடன் நல்லா இருக்கும், காட்டு வசதியோட எல்லாம் இருக்கும். வர்றேன். சரிங்கம்மா.